பேசும் சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த வாசக சாலைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1968 குமுதம் வார இதழில் 14 வாரங்கள் தொடர்கதையாக வந்த நைலான் கயிறு நாவலையும் சுஜாதா எனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தையும் பற்றி பேசப்போகிறேன். நைலான் கயிறை பற்றி சொல்வது உங்கள் பெயரை உங்களுக்கே சொல்வது போல. எல்லோருக்குமே அவருடைய முதல் நாவலான நைலான் கயிறை பற்றி தெரியும். நைலான் கயிறு அது வரைக்குமான தமிழ் நாவல்களின் இயங்கு தளத்தில் புதிய பாய்ச்சலாக நிகழ்ந்தது. சரித்திர கதைகளுக்கு பலகாலமாக உருவாகி இருந்த வாசகர் குழுமத்துக்கு நிகரான மற்றும் ஒரு மாபெரும் வாசகர் குழுமத்தை குற்ற இலக்கியம் எனும் புதிய பதத்தின் பால் உருவாக்குவதில் முதல் படியாகவே நைலான் கயிறு நிகழ்ந்தது. கதைக்குள் கதையாக இருவேறு கதையாக ஒருங்கே நகர்த்தி சென்று இறுதிக்கு முன் ஒரு இடத்தில் சங்கமித்து முடிவெனும் ஒற்றையை நோக்கி நகர்த்துகிற புதிய பாணியை இதில் சுஜாதா முயன்றார். சுஜாதாவின் சிறுகதைகளில் ஏற்கனவே அவரது பலங்களாக உணரப்பட்ட சம்பவ கச்சிதம், வார்த்தை சிக்கனம் ஆகியவை இந்த நாவலிலும் உணரப்பட்டன. கதாபாத்திரங்களின் உளவியல் சிதைவுகள், பலவீனங்கள், வதங்குதல் ஆகியவற்றின் நோய்மை போன்ற பல்வேறு எதிர்மறை யுக்திகள் வாசகர்களுக்கு புத்தம் புதிய அனுபவமாய் நிகழ்ந்தன. இறங்கினான் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குற மாதிரி அந்த எழுத்தை எழுதியிருப்பாரு. அடுத்தது காலி லிப்ட் வாயை திறந்து சுவாசித்தது. இக் என்றது ஸ்விட்ச். மாதவன் திறமை என்பதை சலவை செய்து வந்தார் அணிந்தவர் போல மாதவன் திறமை என்பதை சலவை செய்து அணிந்தவர் போல வந்தார் அப்படின்னு மாதவன்கிற கேரக்டர் வந்து சொல்வாரு. கதையோட முடிவில் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் இந்த கேஸ் பூர்ணமடைந்து விட்டது. பட்டுப்பூச்சிகள் சேகரிப்பவன் ஒரு ஸ்பெஷல் பூச்சியை, அரிதான பூச்சியை பார்த்து அதன் வர்ண வான பரப்பின் பாதையில் அதை வலையுடன் துரத்தி துரத்தி கடைசியில் வலையில் மாட்டிய பின் ஏற்படும் உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. உன்னுடைய கேஸ் நான் கட்டின சீட்டு மாளிகை, மேலே உள்ள முக்கோண சிகரம் வரை கட்டிவிட்டேன். அது உங்கள் முக்கோணம் சுனந்தா, நீ கிருஷ்ணன். இனி ஒரே ஊதலில் இதை கலைத்து விடுகிறேன் அப்படின்னு அந்த கதையை முடிப்பாரு. அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, என்னை சந்திக்க வருபவர்கள் என்னை வழக்கமாக கேட்பவை வந்து என்னன்னா, இவ்வளோ கதையாக எழுத நேரம் இருக்கா, உங்களுக்கு ஒரு கதைக்கு எவ்வளோ பணம் தருவாங்க, வெகு நேரம் யோசனைக்கு பிறகு கேட்பாங்களாம், நானும் ஒரு கதையை எழுதி வச்சிருக்கேன், அதை ஏதாவது பத்திரிகையில் போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். நான் இந்த மாதிரி ஏதாவது அபத்தமாய் நான் எதாவது கேட்டுற போறேங்கிறதுக்காகவே நான் வந்து என்னோட +2 படிக்கும்போது நாங்கள் தருமபுரி மாவட்டம் ராயக்கோட்டைங்கிற ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில், அவர் பெங்களூர்லேருந்து கம்ப்யூட்டர் அந்த ஸ்கூலில் தான் அப்போ வாங்கியிருந்தாங்க. அப்போ அதை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க எங்களை ஒவ்வொரு பள்ளி மாணவர்களையும் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு வந்து அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மும் சுஜாதாவும் நல்ல நண்பர்கள்ன்றதுனால வரதா இருந்தது. நல்ல வேளையாக அவருக்கு வந்து எங்களை பார்க்குற பாக்கியம் இல்லை. ஏன்னா ஏதாவது கேட்டு அப்புறமா அவர் வந்து அதை பற்றி ஒரு நக்கலாக ஏதாவது பதில் சொல்லியிருப்பார், மாணவர்களுக்கு ஏதாவது தெரியலன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது கேட்குறதுனா, அண்ணா சாலையில் வந்து ஒரு தடவை சிக்னலில் நான் பார்த்தேன், பக்கத்து காரில் அவர் இருந்தார். அப்போ கூட வந்து ஐயோ நம்ம பார்க்க முடியலையே அப்படின்லாம் நான் வருத்தப்படலை. ஏன்னா அவர் கதைகளோடையே நான் நெருக்கமாக இருக்கிறதுனால அவரை பார்க்கணுங்கிறது வந்து குறை இல்லாமல் இருந்தது. எல்லோரும் வந்து என்னோடய மர்ம கதைகள் பற்றி மட்டுமே பேசுகிறாங்க, காகித சங்கிலிகள் பற்றி பேச மாட்டார்கள் என குறைப்பட்டு கொண்டவர். அவர் வந்து ராணியில் வந்து வேணியின் காதலர்கள் ஒருத்தி நினைக்கையிலேவையும் கனையாழியில் குரு பிரசாத்தின் கடைசி தினத்தையும் அவரால் மட்டுமே எழுத முடியும். அதற்கதற்கான வாசகர்களை வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து போய் சேர்ந்தது. ஒரே சமயத்தில் சிறுகதை, குறுங்கதை, நாவல், கட்டுரைகள் ஆகியவற்றை எழுத முடிந்தது. 6 மேற்பட்ட வார இதழ்களில் தொடர்கள் வெளிவந்த காலம் அவரின் உச்சம் என்று சொல்லலாம். குமுதத்தில் வந்து 10 முத்தம், தாயில் வந்து செப்டம்பர் பனி, குங்குமத்தில் ஒரு நடுப்பகல் மரணம், விகடனில் பிரிவும் சந்திப்போம், கல்கியில் வைரங்கள், சாவியில் வசந்த கால குற்றங்கள், எந்த நட்சத்திர எழுத்தாளருக்கும் இல்லாத வகையில் வந்து ஒரு சிறப்பு. இப்போ அபிலாஷ் சார் பேசின கனவு தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் கனவுகளுக்கு பேனர் வைக்கும் ஜெமினி கார்னரில் இவரது கனவு தொழிற்சாலை தொடருக்கு பேனர் வைக்கப்பட்டது, அது மிகப்பெரிய சிறப்பு. அஞ்சலி அல்லது பவர் கட் என்று மணிரத்னத்தை விமர்சித்த சுஜாதா பிறகு மணிரத்னத்தின் பல படங்களுக்கு கதை வசனம் எழுதினது அழகிய முரல். சாவி இதழை தயாரித்த போது அவர் ஜெயராஜின் கவர்ச்சி படம் ஒன்றை தான் அட்டை படமாக போடுவார் என்று அத்தனை பேரும் எதிர்பார்த்திருக்க, மாறாக அவர் முகத்தில் அடித்தார் போல அழுகின்ற குழந்தை படத்தை வெளியிட்டார். குமுதத்தின் பொறுப்பாசிரியராக இருந்த பொழுது அவர் பழைய நிறைய இலக்கியத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நிறைய பகுதிகளை அதில் வெளியிட்டிருந்தார். குரோட்டன்களோடு கொஞ்ச நேரம், கவிதை தொகுப்பின் ஆசிரியர் பழமலை, அவரை வந்து நான் வந்து சுஜாதா மூலம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிற்றுண்டுகளுக்கு அழைத்து சலித்தவள் செடி கொடிகளையே வெறுக்க துவங்கினாள் அப்படின்னு மனைவி வந்து
கணவரை டிஃபன் சாப்பிட கூப்பிட்டே இருக்காளாம், ஆனால் வந்து அந்த கணவர் வந்து செடி கொடிகளோட தோட்டத்திலேயே இருக்காருங்கிறத அந்த பழமலை எழுதியிருப்பார். அதே மாதிரி சக்தி கணல்னு ஒருத்தவங்களோட கவிதையை சொல்வார், அது என்னைக்கு நினைச்சாலும் எனக்கு மறக்கவே மறக்காது, சிரிப்பாக இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, அப்படியானால் ஏன் கண்ணே நம் திருமணம் மட்டும் செட்டிப்பாளையத்தில் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கவிதை. அப்புறம் மழையும் நானும்னு உமா மகேஸ்வரியோட கவிதையில வந்து, உமா மகேஸ்வரி பெண் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, அவங்களோட ஒரு ஒரே ஒரு வரியை தவிர எல்லா வரிகளுடனும் என்னால் வாழ முடிந்ததுன்னு சுஜாதா சொல்றார். அதே மாதிரி எரிக்கா ஜங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரோட்டிக் நாவல், எனக்கு வந்து சுஜாதா தான் என்னை அறிமுகம், அவர் ஆசாங்கிற அளவுக்கு மீறி நான் சொல்லலாம், ஏன்னா அவர் தான் அத்தனை பெரிய தமிழ்லேருந்து ஆங்கில எழுத்தாளர் வரைக்கும் எனக்கு அறிமுகப்படுத்தினார். எரிக்கா ஜங்கோட ஒரே ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அச்சம் கவி எழுதுகிறது, உரைநடை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹைகூவுக்கும் பொய்கூ எது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசத்தை வந்து சொல்லியிருப்பார் அழகா. நைலான் ரதங்கள்ங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வந்து அவர் வெளியிட்டிருக்கார். அதே மாதிரி வா ஐசே ஜெயபாலன் ஒரு இலங்கை கவிஞர், அவரோட கவிதைகள் மூலமாக தான் நான் வந்து இலங்கையில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறத வந்து நான் உணர்ந்தேன். நிறைய கவிதைகளை அவர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கார், அறிமுகப்படுத்திட்டே இருப்பார், யாரையுமே வஞ்ச வைக்காமல் பாராட்ட வந்து நம்ம வீட்டில் ஒரு பாட்டி தாத்தா வயசானவங்களா இருந்தாங்கன்னா எப்போ பாரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பா வந்து குடும்பம் நடத்துறதுல பிஸியாக இருக்கும்போது இந்த மூத்தவர்கள் வந்து நீ நல்ல பண்ணுறியே, சூப்பராக அறிஞ்சிருக்கிய, அழகாக நடக்கிறியே அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயாவது இருந்து ஒரு துண்டு சீட்டில் ஏதாவது ஒரு கவிதை படிச்சிருந்தா கூட ஐயோ நல்லா எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். ஆனால் அவர் பயப்படுறது வந்து அவர் ஜலகல்லி போஸ்ட்மேனுக்கு மட்டும்தான், ஏன்னா வந்து நிறைய பேர் புத்தகங்கள் அனுப்பிடுவாங்க, லெட்டர் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு யாரும் கவிதை தொகுப்பே அனுப்பாதீங்க, என்னால் படிக்க முடியல அப்படின்னு கேட்டுட்டார். ஏன்னா அது வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அதுவும் கூட. அதே மாதிரி கால் கண் விழித்து புவியரசுங்கிற ஒருத்தரோட இதை சொல்லியிருப்பாரு, கண்ணே கண்மணியே கருப்பாணி கண்ணுரங்கு, கண் விழித்து பார்த்தாலோ காரணங்கள் புரிந்து விடும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லியிருப்பாரு. மனுஷ்ய புத்திரனை வந்து உலகுக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினது வந்து சுஜாதா தான், அவர் மூலமாக தான் நான் அவரை வந்து ஸ்லாகிக்க ஆரம்பிச்சேனே. அதுவும் கால்களின் ஆல்பம் அப்படிங்கிற அவரோட கவிதையை வந்து பிஎஸ்சி காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து அவர் சொல்லும்போது உடனே ஒரு பெண்மணி எழுந்து கண்ணில் தண்ணி வர்ற, இப்பயே சொல்லுங்கள் மனுஷ்ய புத்திரன் அட்ரஸ் என்னை கொடுங்க, நான் அவருக்கு பணம் அனுப்புகிறேன், அவரை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி முத்துக்குமார் இப்போ நம்மிடையே இல்லை, அவரை முத்துக்குமாரையும் வந்து தையல் இயந்திரம் அப்படிங்கிற அவரோட கவிதையை வந்து சொன்னார். அதே மாதிரி மகுடேஸ்வரன் இளம்பிறை இவங்களை எல்லாம் வந்து புதிய நம்பிக்கைகள் அப்படின்னு சொன்னார், அதான் கவிதை உலகத்தினோட புதிய நம்பிக்கைகள். அதே அவர் படிக்க சொன்ன எல்லா கல்லூரி மாணவர்கள் புதியதான வாசகர்களையும் யாரையெல்லாம் படிக்க சொன்னார்னா, வண்ணதாசனோட நிலை கதை, நாயனம்ங்கிற ஆ மாதவனோட கதை, கடிதம் வந்து திலீப் குமார், நேற்று வாழ்ந்தவர்கள் பாவண்ணன், நகரம் அடியேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் சுஜாதாவது, பல்லக்கு ஜெயமோகன், அதாவது அவர் ஒரு படத்துக்கு பாடலும் எழுதியிருக்காரு, அந்த பாடலை பற்றி நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு யாரோ நண்பர்கள்லாம் போய் கேட்டப்போ தேடுறாரு, அப்போல்லாம் கேசட் டிடிகே கேசட் தானே இருக்கும், அவருக்கு ரெண்டு பசங்க குருமான பசங்க போல இருக்கு, இவர் தேடும் போது பார்த்தா அந்த கேசட்டில் வந்து ஒரு பக்கம் வந்து அது ஒசிபிசா சாங் இருக்கா, இன்னொரு பக்கம் வேற பாட்டு இருக்கான், பசங்க ஏதோ எடுத்து அழிச்சிட்டாங்க போல இருக்குன்னு ஒரே ஒரு சினிமாக்கு பாட்டு எழுதியிருக்காரு. அது வந்து கன்னடாவில் கூட அந்த படம் துவனின்னு வந்திருக்கான் அந்த இது. அதே மாதிரி அவர் வந்து எல்டிசி டூர் போனதை பற்றிலாம் எழுதியிருப்பார், நானும் போகும்போதெல்லாம் அவரோட அதான் அவரோட ஞாபகம் வந்து நம்ம வாழ்க்கையில் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸ்ரீரங்கம் போனால் நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தோட பெருமாளை நினைக்கிறத விட சுஜாதா இந்த பிரக அவர் வந்து என்ன சொல்வார், ஆழ்வார்லாம் இந்த பக்கம் நடந்து வந்துருப்பாங்க, நம்ம வந்து சுஜாதா இந்த இடத்துல உட்காந்துருப்பாரு, சுஜாதா இங்கே வந்திருப்பாரு, அது மாதிரி அவரோட வாசகர்கள்லாம் தேடி போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பெங்களூரில் போய் எம்டிஆர் ஹோட்டலில் சாப்பிடும் போது அவருக்கு அடையவியல் பிடிக்கும், ஐயோ வீட்டுக்காரர் நினைக்கிறமோ இல்லையோ சுஜாதாக்கு அடையவியல் பிடிக்கல அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். அது அதே மாதிரி வந்து ஒரு அதாவது ஒரு வெர்சடைல் எல்லாமே அவருக்கு தெரியும், தெரியுங்கிற கர்வம் இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது வந்து பெரிய விஷயம். அவருக்கு ஒரு அடிப்படையில் ஒரு 100 ராகங்கள் தெரியும், அது மாதிரி ஒரு டான்ஸ் எடுத்தால் தெரியும், எல்லாமே தெரியும், அதை வைணவ சம்பிரதாயங்கள் பற்றியும் எல்லாமே தெரியும், ஆழ்வார் பாசுரம் தெரியும். அப்படி இருக்கும்போது அதை பார்க்குற என்ன, அப்போது நான் வந்து இளைஞியாக இருந்தப்போ நம்மளும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு வேட்கை தாகம் வந்து வெண்பா எழுத வச்சார். எத்தனை பேர் கன்னியாகி கடைசி பக்கத்தில் ஒரு டாபிக் கொடுத்து எவ்வளோ பேர் வெண்பா எழுதினாரு, அதில் வந்து நான் வந்து ஒரு ரிப்ளை கார்டு போட்டிருந்தேன், நான் கன்னியாகி சந்தா கட்டினேன் எனக்கு புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்கு, இதை வெண்பாவில் சேர்த்துக்க முடியாது சாரியாக
இளைஞர்கள் பற்றி ரொம்ப கவலைப்படுவார். அதாவது வந்து நிறைய அவர் வந்து ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸு இல்லை இவரோட வாசகராக யாரையாவது பார்க்கும்போது அவருக்கு வந்து கடைசியாக பேசி முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக இவன் இந்தியாவில் இருக்க மாட்டான், அமெரிக்கா போயிடுவான் அப்படிம்பார். ஏன்னா அவர் அது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்துல் கலாமும் சுஜாதாவும் இன்னைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து எத்தனை அம்பானியை விட யாரை விட பயங்கர பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ அறிவு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கா, அவங்கள வந்து போற்றி துதிக்கிறதுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு அவரை வந்து வர்ஷிக்கலையோன்னு தோணும். நான் வந்து அரசாங்க வேலையில் 26 வருஷமாக இருக்கேன். அவர் வந்து அந்த ஓட்டர் மிஷின் அறிமுகப்படுத்தணும்னு யார் பக்கத்தில் இருக்காங்களோ இல்லையோ இது யார் செஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். உடனே பெருமையாக சொல்வேன், ஏன்னோ எனக்கு ரொம்ப உறவுக்காரர் மாதிரி இது சுஜாதா சுஜாதா சில பேர் யாருன்னு கேட்பாங்க. இல்லை இல்லை, அவர் ரங்கராஜன் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் இருந்தப்போ இது பண்ணியிருக்காரு, ராஜீவ்காந்தி இதை பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நக்கலாக சொல்லியிருக்காரு, இது வந்து இப்போ இருக்கிற எல்லா எழுத்தாளர்களும் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பரிசுகள் கிடைத்ததுமே எழுத்தாளர்களுக்கு ஒரு மெசையா பாசாங்கு வந்து விடுகிறது. அது அது கருத்தாட்டங்குடி ஜமீன் அறக்கட்டளை பரிசாக இருந்தாலும் பரிசு பெற்ற உடனே தமிழ் இலக்கியத்தையே உஜ்ஜீவிக்கிற வேகம் வந்து கொஞ்சம் போல உளர ஆரம்பித்து விடுவார்கள். இன்னைக்கு வரை இது உண்மை. விஞ்ஞானத்தை எழுத்தில் வளர்த்ததுக்காக விருது பெற்றிருக்கிறார். ஏன், எதற்கு, எப்படி, அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 கேள்வி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் பெரும்பாலான விஞ்ஞானிகள் சோடா புட்டி கண்ணாடி தாடி மீசையுடன் முட்டி வரை கோட் அணிந்திருக்கிறார்கள்? அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீங்கள் மிகவும் தமிழ் படம் பார்க்கிறீர்கள். கண்ணாடி அணியாமல் மழுமழு என்று ஷேவ் செய்த முகத்துடன் சிக் கூடை அணிந்த விஞ்ஞானிகளை எனக்கு தெரியும். உதாரணம் நான். நீங்கள் முன்பு போல நன்றாக எழுதுவதில்லை என்று என் நண்பன் அப்துல் ரஃப் சொல்கிறானே. உங்கள் நண்பன் நீங்கள் தானே, உங்கள் நண்பன் அப்துல் ரஃப் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லுவார். அதை இன்னொன்று வந்து திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்றபடி என்ற போது திருவாய் மொழிக்கே நான் உருகிவிட்டேன், அதனால திருவாசகத்துக்கு உருகணும்ன்றது இல்லை அப்படின்பாரு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வாசகனின் கேள்விக்கு தேவைப்படுகிறார் என நக்கலாய் பதிலளித்த அவர், ஆண்டாள் பாசுரத்தையும் ஆழ்வார்களையும் எளிய அறிமுகம் செய்தீர்களே, உங்கள் பக்தி திறமையை காட்டவா, அவர்களை நிஜமாகவே அறிமுகம் செய்யவா, பத்திரிகைகள் கேட்டதால, பணத்திற்காகவா, எதனால் அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தர் வாசகர். வயதானதால் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறார். இந்த கடைசி ஆசை தான் நம்மளும் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் தூக்கம், நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல பாசுரம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து தில்லான மோகனாம்பாள் வந்த காலத்தில் தான் இந்த நைலான் கயிறு வந்தது. தில்லான மோகனாளுக்கு அப்புறம் இந்த பவர் பாண்டி வரைக்கும் சினிமா துறை எத்தனையோ தொழில்நுட்பத்தில் எல்லா விதத்துலேயும் வளர்ந்துருச்சு. இப்போ இருக்கிற பவர் பாண்டி பார்க்குற பையனை போய் தில்லான மோகன் நம்ம பாருன்னா சலிச்சுப்பான். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு துப்பறியும் கதையை படிக்கிறவன் வந்து இத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி வந்த நைலான் கயிறை படித்தா அவன் ஸ்லாவிச்சு பாராட்டுவான். அதுதான் சுஜாதா என்றும் இளமை எப்போதும் இளமை. அவர் வந்து மறைஞ்சாருன்னா சொல்லவே முடியாது. அவர் எங்கேயோ இருக்கார். யார் மூலமாவது வந்து எனக்கு இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நம்ம இவ்வளோ சுஜாதா பேசுறதுனால யார்கிட்டயாவது இருப்பார். அவர் வந்து சொல்வார், குட் காயத்ரி அப்படின்னு என்ன சொன்னார்னா அதுவே என்னோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்தல் இனிது, தேங்கும் மிச்சம் போன்ற பல கதைகளின் படைப்பாளி, கிளையிலிருந்து வேர்வரை என்ற கட்டுரை தொகுப்பை திறனாய்வு செய்தவர் லதா கிருஷ்ணன் அவர்களை வாசகர் சார்பில் பேச அழைக்கிறோம். சிறுகதைகள், அவரோட சிறுகதைகள் வந்து நிறைய இருக்கு. ஆனால் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள்னு நான் நினச்சிருந்ததே வந்து முருகன் சாரும் பரிசல் கிருஷ்ணாவும் பேசிட்டாங்க. இருந்தாலும் நிறையா இருக்குது. ஒரு அதில் ஒரு 2-3 சிறுகதைகள் மட்டும் பேசிட்டு சொல்கிறேன். இதுக்கு ஒரு பின்னணி சுஜாதாவின் சிறுகதைகள் அப்படிங்கிறது வந்து எனக்கு அறிமுகமான ஒரு பின்னணி வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். எங்கள் அம்மாவுக்கு வாசிப்பு பழக்கம் இருந்தது சின்ன வயசில். வீட்டில் வந்து குமுதம், ஆனந்த விகடன், ராணிமுத்து, மாலைமதி இந்த 4 வந்து குழந்தைங்களோட இன்னொரு மற்ற 4 குழந்தைங்களாம் எப்போவுமே இருப்பாங்க. அதனால் ஒரு இயல்பாக எனக்கு ஒரு பழக்கம், அப்பப்போ அதை வாசிக்கிற பழக்கம் பால்யத்திலேயே இருந்தது. அப்போ அந்த சித்திர கதைகளை தொடர்ந்து காமிக்ஸை தொடர்ந்து நான் ஒரு தீவிரன்னு சொல்ல முடியாது, ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தப்போ எங்கள் அம்மா என் கையில் முதல் கொடுத்த புத்தகம் வந்து லக்ஷ்மி எழுதின மைதிலி, இதை வாசி அப்படின்னாங்க. ராணிமுத்து வடிவத்தில் இருந்தது, அதை நான் வாசித்தேன். அதுக்கப்புறம் அவங்க சில புத்தகங்களெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க, அவங்க சொன்னபடியே தான் நான் வாசிக்கிட்டு இருப்பேன். அப்போ
வந்து அந்த குமுதம், ஆனந்த விகடன் இதுலெல்லாம் வந்தது வந்து தொடர் கதைகள் தான் அதிகமாக மக்கள் வாசிப்பாங்க. சிறுகதைகள் வந்து இருக்கும், ஒன்று ரெண்டு சிறுகதைகள் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் அறிமுகமாக இருக்கிறது வந்து தொடர்கதை தான். அப்போ அந்த தொடர்கதையில் ரொம்ப கோல் வச்சுட்டு இருந்தவங்க அந்த காலத்தில், நான் வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறு நகரத்துலேருந்து வந்தவன், அங்கே வந்து அம்மாவுக்கு வாசி பழக்கிறதுனால எனக்கு அது அந்த பழக்கம் வந்தது. அப்போ அவங்க வந்து அம்மா நிறைய வச்சுருந்தாங்க, ஜாவர் சீதாராமன், லக்ஷ்மி, சிவசங்கரி, இந்துமதி, இதெல்லாம் அவங்களோட சாண்டிலேனெல்லாம் வந்து அவங்களோட ஒரு ஜோனரில் இருந்தது. நான் அந்த காலகட்டத்தில் தான் மெதுவாக கொஞ்சம் அப்படியே அந்த மாலைமதி, ராணிமுத்தெல்லாம் எடுத்து அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. பார்க்குறப்ப சுஜாதாவோட நாவல் கிடச்சிது எனக்கு. நான் முதல்ல சொல்கிறப்ப கூட அருண்கிட்ட நான் நாவல் பற்றி பேசுகிறேனே அப்படின்னு, இல்லை நீங்கள் சிறுகதை தான் பேசணும் அப்படின்னாங்க. அப்போ முடிச்சுட்டு வந்தப்போ என்னோடய பால்யம் கடந்து பருவம் கடந்து ஒரு திருமணமான கட்டத்துக்கு அப்புறம் சிறுகதைகளை நான் வந்து தொகுப்பாக தான் நான் வாசிக்க முடிஞ்சது எனக்கு. அப்போ அந்த டைமில் நான் என்ன உணர்ந்தேன் எனக்கு சொல்ல முடியல. ஆனால் சிறுகதைகள், அவர் நிறைய சிறுகதைகள் வாசிக்கிறப்ப நல்ல நகரம், இப்போ கூட அந்த மீள்வாசிப்பெல்லாம் பண்ணுறப்ப அவங்க சொன்ன மாதிரி நகரம் இருந்தது, சேச்சா இருக்கும், மகாபலி, இந்த மாதிரியான ஒரு நல்ல கதைகள், நிறைய கதைகள் இருந்தது. அதில் சில கதைகள் ஒரு பெண்ணா, பெண் எழுத்தாளர், ஆண் எழுத்தாளர், பெண் எழுத்து, ஆண் எழுத்து, உணர்வுகள் பிரித்து பேசாட்டி கூட இந்த இடத்துல மற்றவங்க யாரும் தொடாததுனால அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே தொட்டுட்டு தொடுறேன். அப்போ வந்து இந்த பெண்களை வந்து அவர் வர்ணிக்கிறதும், அவர் பெண்களை பற்றி உணர்வுகளை எழுதுறதை பற்றி எவ்வளவு பாராட்டப்பட்டாரோ அவ்வளவு விமர்சனத்துக்கும் உள்ளானது அவரோட எழுத்து பெண்களை பற்றி இது பண்ணுறப்ப. அதுக்கேற்ற ஜெயராஜோட, ஓவியர் ஜெயராஜோட அவர் அந்த டிஷர்ட் வாக்கியங்களும், அவருங்க வரைகிற அந்த ஓவியங்களும் கூட அது அந்த விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனால் எனக்கும் என்ன ஒரு விஷயம் தோணும் என்னென்னா, பெண்களோட கேரக்டர் வந்து அவர் எப்பவுமே ஒரு சப்மிசிவாக தான் படைச்சிருப்பார். ஒன்றா அவங்க வந்து ஒரு சில கதைகளில் வந்து ரெபலாக இருப்பாங்க. அவங்க சின்ன வயசில் வந்து அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு அரங்கேற்றத்துக்கு அவங்க அம்மா திணிக்க, தன்னோட ஆசைகள் எல்லாம் அம்மா பொண்ணுகிட்ட திணிப்பாங்க, அத்தனையும் வந்து அவள் ஏற்றுக்கிட்டே இருப்பா. கடைசியில் அரங்கேற்றத்துக்கு இருக்கிற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் வீட்டில் இருக்கிற டிரைவரோடு அவள் போயிடுவாள். அந்த மாதிரி ஒரு ஒரு சடனாக ஒரு பாய்ச்சல் இருக்கும் அந்த கேரக்டர்ஸோட. இப்படி வந்து ஒரு அடக்கப்பட்ட ஒரு பெண்ணாக தான் வந்து சப்மிசிவாக இருக்கு, இல்லாட்டி ஒரு கணவனை அடக்கிற ஒரு பெண்ணாவோ, ஒரு சாதாரண எளிமையான பெண்ணாவோ, இப்படி தான் வந்து நிறையா கதைகளில் இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு சின்ன குறையாக கூட இருந்தது. ஏன் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி சில இடங்களில் அவர் யூஸ் பண்ணுறாரு பெண்களை, இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாமே. அந்த அது போல் அந்த ஏராளமான, தாராளமான அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சில வர்ணனைகளும் ஒரு உறுத்தலாக இருக்குது. அப்போ எனக்கு சில ஒரு கதையில் வந்து அத்தனை வருத்தத்தையும் அவர் தொடச்சிருந்தாருன்னா, ஒரு 2 கதை 3 கதை இருக்குது. இல்லை எப்படியும் வாழலாம்னு ஒரு சிறுகதை இருக்கும், அது வந்து ஒரு விலை மாது தன்னோட வாழ்க்கையை பற்றி சொல்லுற ஒரு கதை. அதை எந்த விதமான ஒரு பாசாங்கு இல்லாமல் அவள் சொல்லுவாள். எந்த நிப்பந்தத்துக்கும் நான் வரல, எனக்கு இது பிடிச்சிது, என்னோட எனக்கு கொழுப்பு, நான் இந்த தொழிலுக்கு வந்தேன், அவ்வளோதான், என்ன அம்மா அப்பாவோ வறுமையோ எதுவும் கிடையாது அப்படின்பா. நிறைய நடைகளை பற்றி பேசுனாங்க, எழுத்து நடைகளை பேசுனாங்க, உத்திகளை பற்றி பேசுனாங்க. இதில் வந்து அவர் மொழியை கையாண்ட விதம் என்னென்னா, அழகாக இருக்கேனா அப்படிங்கிறது, அழகாக இருக்கேனா நான் சொல்ல மாட்டேன், அழகாக இருக்கேன் அப்படிம்பா. அந்த லா லா இதில் எல்லாமே வந்து புரட்சி பண்ணது வந்து சுஜாதான்னு சொல்லலாம். ஒரு அந்த மாதிரி ஒரு கீழ்த்தட்டு அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு வாழ்க்கை தரத்தில் இருக்கிறவங்க, ஒரு சென்னை மொழி பேசுகிறவங்க அந்த லா லாவ ராவ ராவெல்லாம் எப்படி உபயோகிப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவர் எழுத்துலேயே கொண்டு வந்திருப்பார். அப்போ அந்த பேட்டி கண்டவர் எல்லா விதத்துலேயும் அவங்கள ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். கடைசியில் அவள் ஒரு கேள்வியை வீசுவா, ஏன் இத்தனை சொல்கிறையே, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கலாம் இல்லை அப்படின்பா. அது வந்து ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு கேள்வியாக இருக்கும். அந்த நிருபர் பற்றி இல்லாமல் ஒரு சமூகத்தை பார்த்து அந்த பொண்ணு ஒரு கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கும். அது மாதிரி சாட்சிங்கிற ஒரு கதை இருக்குது. அதில் சாட்சி வந்து ஒரு சம்பவம் நடந்துருது, கலவரம் நடந்துருது. அங்கே வந்து அவங்க ஒரு பெண்ணை வந்து, ஒரு மத்திய குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து, நீ போலீஸ் எல்லாம் வந்தால் எதுவும் சொல்லக்கூடாது, நமக்கு வம்பு தும்பு இருக்குது, எதுலும் எதுலேயே நீ ஈடுபாடு எடுத்துக்கக்கூடாது அப்படிம்பாங்க. எல்லாம் ஒத்துக்குவா கடைசியில். கடைசி நிமிஷத்தில் அந்த மருமக வந்து மனம் மாதிரி சாட்சி சொல்லிடுவான். ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து அவர் கரெக்டாக டிஃபைன் பண்ணி கடைசியில் வந்து அவர் கொண்டு வருவார் அந்த பெண்கள் கேரக்டரில். இது வந்து நான் வாசித்த சில கதைகளை வச்சு தான் நான் வந்து பேசுகிறேன். இது போல இல்லாமல் நிறையா கதைகளில் வந்து பெண்களை அவர் வேறு மாதிரி கூட எடுத்தாண்டிருக்கலாம், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படி இருக்கிற ஒரு இதில். அப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசில் வந்து இந்த சில கதைகள்
திணிக்கப்பட்ட அந்த கையில் புத்தகங்கள் எல்லாம் வைக்கல, ஒரு குடும்ப குத்து விளக்காக இருக்கணும், அப்புறம் வந்துட்டு ஒரு டால் டாக் ஹேண்ட்ஸம் அவங்க தான் அவங்க ட்ரீமில் வருவாங்க, குதிரையில் வருவாங்க, அது பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு கதைகள். நான் யாரை ஒரு எழுத்தாளர் குறிப்பிடணும், ஒரு பிரபல பெண் எழுத்தாளர் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு ரமணிச்சந்திரன் கதைகள் அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு இவரோட ஒரு கதைகளை வாசித்தப்ப என்னோட ஒரு தாட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஹனிமூனுக்கு போவாங்க ஒரு கப்பிள், அவள் வந்து அந்த பெண் வந்து எத்தனையோ ஆசைகள் அவளுக்குள்ளே இருக்கும், ஒரு சின்ன ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு ஒரு வசதியான குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு போவா அவள், அந்த கணவன் அவளோட அழகுக்காக அவளை கல்யாணம் பண்ணிட்டு போவான், ஹனிமூன் ரொம்ப அழகாக அந்த அவங்க அதை கொண்டாடுவாங்க. ஆனால் அவளோட ஆசைகள் எல்லாமே வந்து ஒரு இதில் ஒரு சிறை மாதிரி ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய உலகத்தை பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை, இது நல்லா இருக்கேன் நான் இங்கே நம்ம பண்ணலாம், இதை பார்க்கலாம், அங்கே போகலாம், இந்த மேகங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த புல்வெளி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அவளோட ஆசைகளை வந்து அவள் சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் அவர் கணவர் வந்து நல்லவர், ஆனால் ஒரு தேனிலவில் அவருக்குரிய எதிர்பார்ப்புகள், அவருக்குரிய ஒரு அந்த ஒரு மனைவிக்குரிய எதிர்பார்ப்புகள், அங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தொட்டு தான் அவரோட ஆசையெல்லாம் இருக்கும். அத்தனை வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, வேணுங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் அத்தனைக்கும் பின்னால் அவரோட எதிர்பார்ப்பு வந்து அவளை தொட்டு அவளோட ரசனைகள் இல்லாமல் அவளோட உடல் சார்ந்த எதிர்பார்ப்பு தான் அவருக்கு இருக்கும். அப்போ அந்த நாளோட முடிவில் வந்து அவ விசித்து விசித்து அழுதாள் அப்படின்னு அவர் அதை முடிப்பார். அந்த மாதிரி ஒரு கதைகள் அப்படி இருக்கும். அப்புறம் இன்னொரு கதை வந்து ஒரு மாலை, ஒரே ஒரு மாலை அப்படிங்கிற கதை இருக்கும். அந்த கதை வந்து நான் இப்போ வாசிக்கல, ரீசெண்டாக ரொம்ப நாள் முன்னால் வாசித்தேன். திரும்ப போன ஒரு நிகழ்வில், வாசக சாலை நிகழ்வில் வந்து கானாசு பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவரும் சுஜாதாவும் நான் ஒரு சின்ன இது பார்க்குறப்ப கானாசுவை பாராட்டிய ஒரு கதை ஒரே ஒரு மாலை. ஏன்னா அதனுடைய உத்தி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதல்லயே அவர் சொல்லுவார், இந்த கதையோட ஆரம்பத்தில் வந்து நான் உங்களுக்கு சில சம்பவங்கள் இப்போவே சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் வாசிங்க அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படிம்பார். அதுவும் அப்படி தான், ஒரு கணவன் மனைவி புதிதாக கல்யாணமானவங்க, அவங்க வந்து ரொம்ப அதிகமாக பேசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் அறிமுகமாகிக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் இடையில வந்துட்டே இருக்குல்ல, சில வார்த்தைகள் இவன் சொல்லுவா, சில வார்த்தைகள் அவர் சொல்ல, ஒரு அழகான புரிதல் மலரும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில். அப்புறம் இடையில கதை வந்துட்டே இருக்குல்ல, சரிங்க ரொம்ப கூட்டமாக இருக்கு நம்ம காவிரி கரைக்கு போகலாம் அப்படின்னு அங்கே போவாங்க. அப்போ அவர் வந்து குறுக்க வருவார், சுஜாதா இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ட்டு. இது என்ன நடந்தது அப்படின்ட்டு, அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுவாங்க காவிரி கரையில் இறந்துருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட அந்த அழகான உரையாடல் வரும், அவங்களுக்குள்ள எப்படி புரிதல், எந்த மாதிரி புரிதல், இதெல்லாம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த இதுக்கப்புறம் வந்தாலே பயமாக இருக்கு. அந்த புரிதல் நடக்கும். அப்புறம் அது நடந்ததுக்கப்புறம் அவன், நான் நீச்சல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த காவிரி ஆற்றுக்குள்ளே அவர் குதிப்பார். அப்புறம் அழகாக நீந்து வர அதை ரசிச்சுட்டு இருப்பாள். திடீர்னு அவருக்கு கிராம்ஸ் வந்து அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் இறந்துடுறார். அதை பார்த்து இவ வந்து ஒரு பதட்டத்தில் தானும் அந்த ஆற்றுல குதித்து, அவளும் அவருக்கு நீச்சல் தெரியாது, அதை பற்றியெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவளும் இறந்துருவா. அப்போ வந்து ஒரு அது ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அந்த வயசில். ஒரு எனக்கு வந்து அது ரொம்ப அந்த இவங்க வாழ்ந்துருந்தால் எப்படி இருந்திருக்கும், ஒரு அழகான புரிதல் இருந்திருக்கும், ஒரு நல்ல இது இப்படி பண்ணிட்டாரே அப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து அந்த வயசில் அவரோட கதைகள் எல்லாம் படிச்சு, ஒரு சாதாரண ஒரு உரைநடை, ஒரு வெகுஜன நாவல்களில் இருந்து என்னை கொஞ்சம் விலக்கி இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க வச்சது வந்து சுஜாதாவோட எழுத்துக்கள் தான். என்னோட ஒரு இந்த ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து அவரோட எழுத்துக்களை பார்த்து தான் நான் எனக்கு கிடைச்சிது. ஸோ ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அவர் வந்து நான் வந்து ஒரு வாசகர் பார்வையில் தான் அதை பார்த்துட்ருக்கேன், அதை வந்து அவர் கொடுத்தாரு. அது மாதிரி நிறைய கதைகள், மகாபலி, சேச்சா மாதிரி உலுக்கி எடுக்கிற கதைகள் வந்து, இளநீர், இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதில் சில வரிகள் மட்டும் நான் ரொம்ப சிலாகிச்ச சில வரிகள் இருக்குது, அதை நான் வந்து சொல்லிடுறேன். அதை வந்து நான் வாசித்து தான் ஆகணும் இதை, ஏன்னா சயின்ஸ் டெஃபினிஷன் மாதிரி சில வார்த்தைகள் அவருக்கே பிரத்யேகமான வார்த்தைகள், அதை நம்ம எந்த விதமாகவும் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவரோட வார்த்தைகள் அப்படியே வாசிக்கணும். சில சிறுகதைகளின் முடிவு யாருமே ஊகிக்க முடியாதவாறு புதிராக முடித்திருப்பார் சுஜாதா. அதுபோலவே சில சிறுகதைகளின் இறுதியில் நகைச்சுவையாய் முடிப்பதும் அவர் தனித்த ஸ்டைல். ரோட் சைட் ரோமியோக்களை பற்றிய ஒரு நாவலின் இறுதியில் அவர் எழுதியிருந்தது இன்னமும் ஞாபகத்தில் இருக்கிறது. விமலா எழுந்ததும் அந்த இரண்டு இளைஞர்களும் எழுந்தார்கள். அவள் நடந்ததும் நடந்தார்கள், நின்றதும் நின்றார்கள். ரொம்ப விசுவாசமான இளைஞர்கள். வீட்டுக்கு சென்றதும் பிஸ்கட் போட வேண்டும் என்று நினைத்து
போட்டாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. இது எழுதுனது வந்து 1961 இது. அது மாதிரி இந்த உவமைகளும் உருவகங்களும் எல்லாம் அவங்க பரிசல் சார் சொன்ன மாதிரி, முருகன் சார் சொன்ன மாதிரி அவரோட சிறுகதைகளில் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து சரியான கிரெம்லின் சார் இந்த வீடு அப்படின்னு போகிற போக்கில் ஒரு வீட்டை வந்து வர்ணிச்சுட்டு போவார் அது. அப்புறம் கீழே அழுக்கு பச்சை சதுரங்கள் மெதுவாக உருண்டு கொண்டிருந்தன. மேற்கே மாட நாட்டு ஸ்தீட்டி ஆரஞ்சு படுதா போல வானம், ஒரு வானத்துக்கு ஒரு நிலத்துக்கு அப்படியே ஒரு அதை கொண்டு வருவார். அது மாதிரி மழை இங்கே பெய்ய போவதில்லை என்று தீர்மானித்து தன் மின்னல் அணிந்த கருப்பு தேவதைகளை அழைத்து கொண்டு கிழக்கே போனது வானம் அப்படின்னு. ஜன்னல் வழியாக நீலவானம் தெரிந்தது, அதில் காலிஃப்ளவர் மேகங்கள் சில மிதந்தன. அந்த பெண் கிச் என்று தீக்குச்சி குளிப்பது போல், தீக்குச்சி கிழிப்பது போல் சிரித்தாள் அப்படின்னு போட்டிருப்பாரு. அது வந்து அவருக்கே ஒரே ஒரு பிரத்யேகமான நடை. அது மாதிரி அப்பா கதையில் அவர் அப்பாவை, ஒரு பையன் வந்து அப்பாவை பார்க்க போகிறாரு மகன், அங்கே வந்து முகத்தில் வேதனை எழுதியிருந்தது அப்படின்னு இருப்பாரு. அந்த அம்மோனியம் பாஸ்பேட் கதையில் ஒரு எளிமையான பெண்ணை வர்ணிக்கிறப்ப ஒன்றுமே இல்லை அவளுக்கு, இளமை தவிர வேற எந்த அலங்காரமும் இல்லை அப்படிம்பாரு. அந்த ஒரு வார்த்தையில் வந்து அந்த பெண்ணோட அழகை அப்படியே ரொம்ப அழகாக அவர் வர்ணிச்சிருப்பார். இந்த மாதிரி நிறைய கதைகள், நிறைய தாக்கம் இருந்திருக்கு. ஏன்னோ தெரியல, ரெண்டு பேரும் எனக்கு முன்ன பேசினவங்க மத்தியமர் கதைகளை பற்றி கொஞ்சம் தொடவே இல்லை. மத்தியமர் கதைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய புரட்சி மாதிரி அவர் எழுதின கதைகளில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு எவ்வளவு பாராட்டுகள் வந்ததோ அதே அளவு விமர்சனங்களும் மிரட்டல்களும் அவருக்கு வந்தது. அந்த மத்தியமர் கதையில் வந்து ஒரு மத்தியத்தர வகுப்பு மக்கள், அவங்க மத்தியத்தர வகுப்பு மக்கள்லாம் இன்னைக்கு அதுலேயே பல கூறுகள் ஆயிடுச்சு, உயர் நடு கீழே அதுக்கும் கீழே அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. ஆனால் அன்றைக்கும் வந்து அவங்களுக்காக வகுக்கப்பட்டு அவங்க கையில் திணிச்ச அந்த அறம் நெறி அது போன்ற அத்தனை குறுகளும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மீட்டை வந்து அவர் அதில் உடைச்சார். அவங்க எத்தனை இது, ஏன்னா மத்தியதர வகுப்பு அந்த வாழ்க்கையில் வந்து வாய்ப்புகளும் சாத்தியங்களும் தான் பிரதானம். அங்கே அதை அடையிறதுக்கு புற வாழ்க்கையில் வந்து அவங்க எல்லாத்தையும், அவங்க இப்படியெல்லாம் இருக்குது, இந்த நெறிகளும் இந்த அறங்களும் இந்த ஒழுக்கங்களும் இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அக வாழ்க்கையில் அவங்க அந்த சாத்தியங்கள், அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சாத்தியப்படுத்துறதுக்காக அத்தனையும் அவங்க உடைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் முன் வைச்சார். அது முன் வச்சதுக்காகவே நிறைய விமர்சனங்களுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். ஆனாலும் செக்காவ் அவரே வந்து அதை சொல்லியிருக்காரு. செக்காவ் சொன்ன மாதிரி ஒரு எழுத்தாளன் வந்து பிரதிபலிக்கத்தான் முடியும் ஒரு சமூகத்தில் இருக்கிற குறைகளை, ஆனால் வந்து தீர்வு சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி அவர் நிறையா இது பண்ணியிருந்தார். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. கடைசியில் ஒரே பாயிண்ட் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அவர் அந்த மத்தியமர் கதைகளில் வந்து மனசை உழுக்கிற ஒரு கதை இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. ஒரே கதை வந்து நஞ்சுண்டா ராவ்னு ஒரு இருக்கார். தான் இதுவரை சம்பாதித்த அத்தனை பணத்தையும் மனைவியோட நகைகள் சேமிப்பு பிஎஃப் எல்லாத்தையும் எடுத்து அவர் அதை வந்து ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இடைத்தரகனாக ஒருத்தன் சிவான்னா ஒருத்தன் வந்து அதை வாங்கி கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷமாக அவர் அங்கே போய் பார்க்குறப்ப அவருக்கு வழங்கப்பட்ட அந்த நிலம் வந்து பாறை இருக்குது அங்கே, அதுக்கு பக்கத்தில் நிலம் தான் வந்து அவர் பேசப்பட்ட நிலம். அப்போ அப்படியே ஒரு ஆற்றாமை வேதனை கோபம் எல்லாம் பொங்குது. ஒரு அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருக்கும் அந்த இடம். வீட்டுக்கு வந்துட்டு அத்தனை கோபத்திலே அவர் கடப்பாறை எடுத்துகிட்டு போவார். அந்த சிதாவும் பண்ணணும், நான் சிவான் தான் பண்ணணும், இந்த சிச்சுவேஷன் எதையாவது நான் பண்ணணும், மீட் எடுக்கணும் போவார். சாயங்காலம் வரைக்கும் உடனே வீட்டிலலாம் பயந்துக்கிறாங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காரோ அப்படின்ட்டு. நியாயமாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியது அந்த கடப்பாறை எடுத்துகிட்டு அவர் போய் சிவானாவை குத்திருக்கணும், அடிச்சிருக்கணும், அதுதான். ஆனால் மத்தியமர் கதையில் வித்தியாசமாக அவர் சொல்லுவார். கடைசியில் வந்து அவர் சொல்லுவார், வீட்டுக்கு வருவார் கடப்பாறையோட களைச்ச முகத்தோடு வந்து, நான் அந்த பாறை கொஞ்சம் இடித்து பார்த்தேன், அசை மட்டும் தான் இருந்தது, நீயும் வந்து ஹெல்ப் பண்ணுறியா கோதாவரி நாளைக்கு அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அதுதான் வந்து நிதர்சனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் சில மீறல்களும் பிறழ்தல்களும் எல்லாமே வந்து அந்த மத்தியம கதையில் அவர் கொண்டு வந்திருப்பார். அது வந்து அதுதான் ஒரு அதிர்ச்சி மதிப்பீடாக இருந்தது எல்லா இடத்துலையும். ஆனால் இது வந்து ஒரு நிதர்சனம். இன்றைக்கும் அந்த பாறைகள் இருந்துட்டு தான் இருக்குது, நம்ம வந்து அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இணையத்தில் எழுதி எழுதி கடந்து போயிட்டுருக்குறோம், பேசி பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், எல்லாமே நடக்குது. ஆனால் பாறைகள் உடைஞ்சுதா அப்படிங்கிறது வந்து தெரியல. பாறைகளை நகர்த்திட்டு இருக்கிறோம், மணலில் உட்கார ஆயிரக்கணக்கில் போய் நூற்றுக்கணக்கில் ஆடை அரை ஆடையில் போராடுறோம். ஆனாலும் இன்னும் அதை தகர்க்க முடியாத ஒரு நிலைமை தான் இருந்துட்டுருக்குது. ஆனாலும் சுஜாதா எனக்கு இருந்தால் ஒரு மகிழ்ச்சியாக இருந்து, இந்த மத்தியமர் கதையை அவர் எழுதுனதுனால நான் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க.
அந்த போலித்தனத்தையும் இயலாமையும் மறைக்காம இன்னைக்கு வெளிப்படையா சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு சூழல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சுஜாதா பத்தி இவ்வளவு நிறைய பேசணுதான் இருந்தது, பட் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியில் வந்து பார்த்தா ரோஜா பூவின் இதழை இது நான் எழுதி வச்சேன், ஒரு கவித்துவமாக இருக்கட்டுமே முடிவு அப்படின்ட்டு. ரோஜா பூவின் இதழை எந்த இடத்துல நுகர்ந்து பார்த்தாலும் மனம் வீசி கொண்டு தான் இருக்கும். எந்த இதழ் ஒன்றிலிருந்து உயர்ந்ததாக இருக்கிறது, மற்றதை விட சிறுமைப்பட்டிருக்கிறது என்று தெரியாதவனைப் போல் சுஜாதாவில் நான் படித்தவரை எந்த சிறுகதையையும் தாழ்த்தி உயர்த்தி மதிப்பிட முடியல. என்னால் சில விமர்சனங்கள் இருக்குது, பொதுவாக இருக்குது. இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினவங்களெல்லாம் மணிக்கொடி கால எழுத்தாளர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறவங்க நிறைய புன்சிரித்தது, ஜல்லி அடித்தது, ஏன் ஒழிச்சது, இந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்களெல்லாம் ஒரு சுஜாதா கால எழுத்தாளர்கள்னு இன்னைக்கு சொல்லறதுக்கு புகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி. சுஜாதா அவர்கள் பற்றி பேசும்போது நிறைய படங்கள் பற்றி பேசிட்டோம். அதை பற்றின ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு என்னுடைய பார்வையை நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒன்று வந்து அவருடைய நகைச்சுவை வந்து, அதாவது ஒரு வரியின் வீரியத்தை வந்து நான் படித்த எழுத்தாளர்களில் இந்த சமகாலத்தில் சொல்லி இருக்கக்கூடிய சுஜாதா நகைச்சுவையை கூட, அதாவது மணிரத்னம் படம்னா சொல்லுவாங்க டைலாகே கம்மியாக இருக்கணும், அதில் கூட ஒரு வரியில் சிரிக்க வைக்கிறது கடினம்னு சொல்லுவாங்க, அதை ஒரு வரியிலேயே அவர் செய்து விடுவார். ஒரு கதையே ஒரு வரியில் சொல்லக்கூடியவர் அவர். ரோஜா படத்தில் அந்த பெரியவர் பேசுறதை பற்றி அவர் பாஸ்கர் சக்தி அவர்கள் சொன்னாங்க, அதே அந்த வாஞ்சையோடைய ஒரே ஒரு வரி வரும். அவர் சொல்றாரு, என்னால் போக முடியாது, காஷ்மீருக்கு போனோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாரு. அந்த கதையின் வீரியத்தையே அரவிந்த் சாமி வந்து திருப்பி கேட்குறாரு அவரை, காஷ்மீர் இந்தியாவில் தானே இருக்கு, அப்புறம் என்ன போறதுக்கு அப்படிங்கிறாரு. அந்த கதையினுடைய அடிநாதத்தை இப்படி ஒரு வரியில சொல்லிடுவாரு. அதே மாதிரி இந்தியன்ல லஞ்சத்தை குறித்த ஒரு வசனமாகட்டும், அது இன்னைக்கு கூட, ஏன்னா அது இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் கள்ள ஓட்டு கொடுக்க வந்து காசு கொடுப்பாங்க, இப்போ ஓட்டு போடுறதுக்காகவே காசு கொடுக்குற நிலையில் வந்து நம்ம நாடு இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நகைச்சுவை. அந்த தைரியத்தையும் பாராட்டணும். அவர் சொன்ன மாதிரி எதை வேணால் கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எழுத்தாளனுக்கு உடைய ஒரு ஒரு அதிகார தொன்மையோடு தான் அவர் எழுதுவார். அதே இந்தியன் படத்தில் வந்து கவுண்டமணி நகைச்சுவையில் வந்து சொல்வார், ஒரு எம்எல்ஏ வருவார், என்ன மம்மியை பார்த்த மாதிரி பம்மறிங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது அந்த காலத்தில் இதை வந்து தைரியமாக ஒரே வரியில் யாருக்கும் போகாத வகையிலே ஒரு ஊசி போடுற, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, இந்த மாதிரி அரசியல் குறித்த பார்வையை நகைச்சுவையாக திரைப்படத்திலேயே வைத்தவர் அவர். இன்னொன்று வந்து சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை வந்து சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி பல தத்துவத்தை வந்து அவர் ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு தமிழில் சொல்லுவார். அவரை குறித்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நான் முதல்ல வாசித்ததே அவர் தான், நான் முதல் வாசித்த புத்தகம் சுஜாதாவுடையது தான். சில பேர் அதை வந்து விமர்சனம் கூட செய்வார்கள், எழுத்தை வந்து அவர் நடையை வந்து வேகப்படுத்துவதற்காக சில இலக்கண பிழைகள் வருகிறது என்று கூட சொல்வார்கள். முன்னாடி எழுதின சுஜாதா வந்து என்றான் என்றான்னு நிறைய முடியும், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டார். ஏன்னா அது படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு அவரே விட்டுட்டார். இருந்தாலும் அவருடைய வாசகர்கள் அதை ஈர்த்தது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து சமகாலத்திலேயே இருந்தனால தான் அவர்னால வந்து ஒரு ஆயுத எழுத்து மாதிரி ஒரு படத்தில் ஒரு இளைஞர்கள் புரியுமா காதல்னா என்ன அப்படின்னு சொன்ன, ஒன்றும் இல்லை வெறும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிம்பாரு. அந்த மாதிரி இப்போ யார் படித்தாலும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு சமகாலத்தோட தொடர்பிலேயே இருந்தார். எனக்கு இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயம், எனக்கு அவர் எழுதினதில் ரொம்ப பிடிச்சது கன்னத்தில் முத்தமிட்டாள், ரொம்ப அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு பிடித்த படங்களில் ஒன்று. அதில் வந்து நம்மளால் ஏன் அமைதியாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு எழுத்தாளராக மாதவன் நடிச்சிருப்பாரு. நம்ம மனிதர்களால் ஏன் அமைதியாகவே இருக்க முடியலன்னு கேட்குறாங்க. இப்போ விவாதம்லாம் பண்ணுவோம், நிறையா டிவியில் வந்து இந்த வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்துவாங்க, சர்வதேச அரசியல், இங்கே அறிவு அரசியல் நடக்கிறது, அறிவு வியாபாரம் நடக்கிறது அப்படிலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க. அதை ஒரே வரியில் வந்து அவர் வந்து சொல்லுவார், பிரகாஷ்ராஜ் வந்து சொல்லுவார் அந்த படத்தில், உலகத்திலேயே அமைதியை விரும்பக்கூடிய நாடு ஜப்பான் தான், ஆனால் அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கிறதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு அணு ஆயுதத்துடைய பேரழிவை சந்தித்த நாடே ஆயுதங்களும் ஒரு வியாபாரமாக பார்க்கும்போது மனிதர்களால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், அமைதிங்கிறது அமைதி இல்லாமல் இருக்கிறதால் வியாபாரம், அதனால நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சர்வதேச அரசியலை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் ஒரே வரியில் வந்து சொல்லி முடிச்சிருவார். அதே மாதிரி அந்த படத்தில் அந்த எழுத்தாளருடைய கதாபாத்திரத்தை பார்க்கும்போது தான் எனக்கு சுஜாதாவுடைய தாக்கம் மணிரத்னம் மீது இருக்கோ அப்படின்னே தோணும். ஏன்னா ஒரு பொறியாளராக இருப்பார், கதை எழுத ஆரம்பிப்பார், பிறகு வந்து மனைவியின் பெயரில் கதை எழுதும் ஒரு எழுத்தாளராக இருப்பார். சுஜாதா அவர்களே சொல்ல முடியாத கோபங்களை கூட இதில் கொட்டி இருக்காரோன்னு தோணும். ஒருத்தர் வந்து சொல்லார், உங்களை நம்பி தான் நான் வந்தேன், இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ அவர் கோபம் வந்துடும், உன்னை நம்பி வந்தேன்னு சொல்லு, என்ன நம்பி எதுக்கு நீ வந்த அப்படின்னு. அந்த மாதிரி சுஜாதாவுடைய கோபங்களும் அதில் பதிவாக இருக்கோ அப்படின்னு தோணும்.
அதே மாதிரி ஒரு திரைக்கதை எழுதுவது எப்படி என்ற ஒரு நூல் எழுதியிருந்தாலும் இந்த படத்துலேயே ஒரு உரையிலேயே சுருக்கமாக சொல்லி விட்டுருவாரு. மாதவன் வந்து அந்த எழுத்தாளர் வந்து ஒரு உரை கொடுக்குறாரு. அப்போ வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாரு, எழுத்து என்பது ஒரு தவம், இயல்பாகவே தனக்குள் வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க, இது சுத்த போய் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படியே சுஜாதா வந்து சொன்ன மாதிரியே இருக்கும், அதாவது என்னுடைய தந்தை என்னுடைய குடும்பத்தில் யாரும் எழுதவில்லை, நான் தான் முதலில் எழுதியிருக்கிறேன். எழுத்தாளருக்கு என்ன தேவைன்னு அவர் ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சொல்லுவார். அதை படிக்கும்போது நான் இது சுஜாதா தான் அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார், எதை இருந்தாலும் கூர்ந்து கவனிக்கணும் எழுத்தாளராக இருக்கிறவர் அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சுஜாதாவே திருப்பி சொல்லுவார். நண்பர் வந்து ஒருத்தர் எழுதியிருந்தார், நான் வந்து சுஜாதாவை வந்து ஒரு கதையோடு போய் சந்தித்தேன், நீங்கள் ஒரு கதை எழுதலாம், நான் என்னோடய ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்போ தான் வந்து என்னோடய ஒரு நண்பரை பார்த்தேன், பாலியகால சிநேகிதர், டீ கடை வச்சிருக்காரு, இப்போது ரொம்ப வருஷம் கழித்து அவரை சந்தித்தேன், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடல், இதை வச்சு நீங்கள் கதை எழுதலாம் அப்படின்னு சொன்னப்போ சுஜாதா அந்த உடனே கேட்குறாரு, சரி அதெல்லாம் விட, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த போர்டு எந்த பக்கம் இருந்தது, அவர் கைகளில் காப்பு கட்டிருந்தார், அவர் என்ன சாப்பிட்ருந்தார், இதெல்லாம் கேட்குறாரு. என்ன நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொன்னேன்னா, ஒரு டீட்டெயிலும் சொல்லாமல் எப்படி கதை எழுதுறது, முதல் நீ போய் இதெல்லாம் நினச்சி பார்த்து நீ எழுதிட்டு வா, அதுக்கப்புறம் கதை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் எவ்வளோ கூர்ந்து கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு. பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆங்கிலேய பேராசிரியர் வந்து வராரு, வந்து அந்த நுழைவாயிலே கேட்குறாரு, இந்த மரத்துடைய பேர் என்ன, ரொம்ப அழகான பூ இருக்கு. இவர் பார்க்குறாரு, இவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, இன்னும் உங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மரத்தை பற்றி உங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இவருக்கு தாங்க முடியல, இவர் அதை தொடர்ந்து தேடி ஒரு தாவரவியல் பேராசிரியரை கண்டுபிடிச்சு இது என்ன மரம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மலருடைய பேர் வந்து ஜக்கராண்டா அப்படின்னு சொல்கிறார். ஒரு நம்ம எல்லாருமே பார்த்து ஒரு ரொம்ப அழகான ஊதா வண்ணத்தில் ஒரு மலர். சரி, இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து பகிர்ந்துருக்கிறாரு, 30 ஆண்டுகள் கழித்து சந்திக்கிற ஒரு நண்பர் பகிர்ந்து, அப்போ வந்து இந்த பேரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவர், அவருடைய தெருவில் நடந்து போயிட்டு இருந்தோம், ஒவ்வொரு மரத்தோட பேரும் சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடியவர் எவ்வளவு நுணுக்கமாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி கன்னத்தில் முத்தமிட்டால எனக்கு பிடிச்ச இன்னொரு பகுதி, இந்த படத்தை எடுத்த மணிரத்னம் வீட்டிலும் மகள் இல்லை, சுஜாதா வீட்டிலும் மகள் இல்லை என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். ஏன்னா ஒரு தாய்க்கும் மகளுக்குமான ஒரு செல்ல சண்டைக்குரிய ஒரு அழகு பற்றின அறிவு பற்றிய பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன், அந்த மனைவிக்கு கணவனாக மகளுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய ஆண் வந்து யாரை வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த செல்ல சண்டையை, அந்த அதிகாரத்திற்கான ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு போட்டி கலந்த அழகான உறவு அது. அதை அவ்வளோ நுணுக்கமாக எப்படி சுஜாதாவால் சொல்ல முடிஞ்சுது, அந்த தாயினுடைய பதட்டத்தை எப்படி சொல்ல முடிஞ்சுது, அதே அது எவ்வளோ பரிமாணங்கள் எடுத்து அந்த கதையில் சொல்லியிருப்பார். ஒரு ஒரு தாய் வந்து தன்னுடைய தத்துப்பிள்ளை தன்னை தாயாக்கி ஒரு குழந்தை தன்னை விட்டு போய்விடுமோ என்ற நேரத்தில் கோபமாக வெளிப்படுகிற காட்சியாகட்டும், இல்லை வந்து சுஜாதா வந்து அதே வந்து அதை விட்டு போன தாய், ஒரு பிறந்த குழந்தையை ஒரு தாய் எப்படி விட்டு விட்டு போவாள், அதுக்கு ஒரு வரி எழுதியிருப்பாரு, கண்களில் நீர் சுரக்க மார்பில் தாய்ப்பால் சுரக்க அவளை செலுத்தியது எது என்று அவரே எழுதுற மாதிரி ஒரு சிறுகதை மாதிரி வந்து அவளது அழுகை அமுதமாய் ஒழித்தது என்று எழுதுவார். அப்படி வந்து அவருடைய பயணத்தையே வந்து ஒரு இத்தனை பரிமாணங்களுக்குள்ள அவர் எப்படி போக முடியும், ஒரு எந்திரன் எப்படி யோசிப்பாருன்னு அவரால் எப்படி ஒரு எந்திரம் எப்படி யோசிக்கும் அப்படின்னு அவரால் எப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை இதில் அதாவது அமைதி பற்றி இவ்வளோ பெருசாக அவங்க சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, அந்த நந்திதா தாஸ் நடிச்சிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த நாட்டில் ஒரு நாள் அமைதி வரும் அப்போது வா என்று சொல்லும்போது அந்த குழந்தையினோட பார்வையிலேருந்து அவர் கேட்பார். உடனே அந்த குழந்தை கேட்கும், அப்படின்னா அது எப்போ வரும் அம்மா, அது எப்போ வரும் அமைதி எப்போ வரும் அப்படின்னு கேட்கும். அப்போது இவங்க எல்லாமாகவும் நிறைந்து சுஜாதானால் எழுத முடியுது என்றால் அவர் எவ்வளவு இந்த உலகத்தை கவனித்திருக்கிறார் என்று வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது. இன்னொரு 3வது பாயிண்ட் சொல்வார், படிக்கணும், எழுத்தாளராக இருக்கிறதுக்கு முதல் தகுதி படிக்க வேண்டும் அப்படின்னு. இது வந்து பல பேர் வந்து கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க, அவர் வந்து மேல்தட்டு மக்களுக்காக எழுதுகிறார், பல ஆங்கிலம் பேசி பழகக்கூடியதுக்காக எழுதுகிறான்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனால் அவர் படித்த நூல்கள் வந்து பல திவ்ய, அவரே சொல்லியிருக்கார், அவர் தந்தை வந்து திவ்ய பிரபந்தம் கொடுத்து விட்டு அடுத்ததாக திருக்குறானை படி என்று சொல்கிறார். இப்படி பறந்து பல நூல்களை படித்தவர் ஆங்கிலம் பேசுபவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இது இப்போ சொல்ற மாதிரி தங்கிலீஷ் எழுதல, அவர் வந்து பல சொற்களை வந்து தந்திருக்கிறார். முதல்ல சொன்னார் நான் அறிவியல் எழுதணும்னு வந்தப்ப நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து தமிழ்ல வந்து அறிவியல் வார்த்தைகள் கம்மி எழுத முடியாதுன்னு. அப்போ முதல்ல நான் அதைத்தான் எழுதினேன், 1000 கணிப்பொறி சொற்கள் எழுதினேன், அதன் பிறகுதான் நான் அறிவியல் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி படிப்பிற்கான அவருடைய தேடல். கடைசியாக வந்து அவர் சொல்லுவார்,
ஒன்று ஏதாவது ஒன்று எழுதுறதுக்கு முன்னாடி நான் எழுதியதை விட இதை வேறொருவர் சிறப்பாக எழுத முடியுமா என்று பார்க்க வேண்டும் என்று. இங்கே தான் வந்து அவருடைய அந்த தனித்துவம்னு பேசுகிறோம் இல்லையா, அந்த தேடல் இங்கே தான் ஆரம்பிக்கிறதோ என்று தெரிகிறது. அவருடைய இடத்தில் அவர் வந்து ஒரு கதையை சொல்லும்போது, நான் என்னால் முடிஞ்சாதான் இந்த கதையை சொல்லுவேன் அப்படிங்கிறது சுய விமர்சனம். இப்போ எல்லாரும் நகைச்சுவை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, அந்த சுய விமர்சனம் அவருக்கு அதிகமாக இருந்தனால தான் தன்னைத்தானே முன்னேற்றி கொண்டு ஒரு நல்ல எழுத்தாளராக ஆக முடிந்ததோ என்று எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. தன்னைத்தானே கிண்டல் செய்து கொண்டார், அதாவது கணையாழியில் எழுதும் போது குமுதத்திலும் எழுதி கொண்டிருந்தார். அப்போது கணையாழியில் வந்து வேறு பேரில் எழுதினார், எஸ் ஆர் ராஜன் என்ற பேரில் எழுதுகிறார். அப்போது சுஜாதாவை பற்றி அவரை கிண்டல் அடித்து ஒரு கட்டுரை எழுதுகிறார். ஏன்னா வந்து அவரை சுய விமர்சனம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவருக்கு அவரோட இந்த தேடல் தான் வந்து அவரோட சிறந்த எழுத்தாளர் ஆக்குது. விமர்சனம்ங்கிறது சுயமாக மட்டும், சிவாஜி படத்தில் நிறத்தை குறித்து பல வசனங்கள் வரும், அதை எழுதிவிட்டு இவருக்கே சங்கடம் சொல்கிறாரு. நான் வந்து இயக்குனருக்கு தொலைபேசி மூலம் அழைத்து இது வேண்டாம், இது பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகும், நான் இது பல்வேறு பூச்சிகள் போடப்படும், இது வேண்டாம், சர்ச்சையாக வேண்டும், விட்டு விடலாம் என்கிறார். சங்கர் வந்து அந்த இயக்குனர் சொல்ல, இல்லை நான் வந்து இதுக்கு பாடல் எல்லாம் தயார் செய்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை வராது, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்கிறேன். அதே படத்தில் ஆனால் எனக்கு ஒரு வாசகராக கோபம் வந்து மன்னிக்க முடியாத ஒன்று வந்து பாரி மகளிர் குறித்த வசனம். அதையும் வசன, ஆனால் விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இப்போது இருந்திருந்தால் அவருக்கு பதிலும் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். பெரிய பெரிய தத்துவங்களை சிறிய வார்த்தைகளில் தந்தவர் சுஜாதா. கடவுள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது எந்திரன்ல சொல்லுவார், நம்மளை படைச்சது கடவுள்னா டாக்டர் வசீகர் நீங்கள் தான் இருக்காரு, கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை கூட சாதாரணமாக சொல்லி கொண்டு போகக்கூடியவர். அப்படி வந்து எனக்கு மிக மிக பிடித்த விஷயம் சுஜாதாவிடம் விமர்சனம்க்கு அப்பாற்பட்டு கதையின் மீது அவர் கொண்ட காதல் தான். அதாவது அவருடைய கதாபாத்திரங்களுக்கு கூட அது வெளிவரும், கதை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு கவரப்பட்டு அல்லது காணும் இடமெல்லாம் கதை சொல்பவர் என்றால் சுஜாதா தான். ஒரு அதே கன்னத்தில் முதல் ஒரு காட்சி வரும், எழுத்தாளர் நாயகி வந்து சொல்றாங்க நான் தற்கொலை செஞ்சுக்க போறேன் அப்படின்னு. இவர் உடனே சொல்லுவார், கண்டிப்பா இதை பத்தி கதை எழுதணும், எப்படி தற்கொலை செஞ்சுக்க போறேன் அப்படின்னு. அதுதான் சுஜாதா, எந்த நிலைமையிலும் எந்த ஒரு நகைச்சுவையையும் ஒரு தத்துவத்தையும் ஒரு கதையும் காதலித்தே இருந்திருக்கிறார். அதனால்தான் இத்தனை தளங்களில் தைரியமாக நுழைந்து அவருடைய எழுத்து பணியை ஆற்றுகிறார். அவர் எழுத்தின் மீது உள்ள நம்பிக்கை என்றும் சொல்ல வேண்டும். இறுதியாக அவர் ஒரு 1000 இந்த கட்டுரை நான் ரொம்ப முன்னாடி படித்தது, இன்னைக்கு தான் வந்து அதை தேடி எடுத்துகிட்டு வந்தேன். அவர் வந்து உயிர் பற்றி எழுதின ஒரு கட்டுரை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1998 எழுதின கவிதை. மனைவி, மக்கள், பழைய பள்ளி, தெரிந்த பாட்டுகள், திறமைகள், கவிதைகள், கடிதங்கள், காதல்கள் எல்லாம் மறந்து போய் சாப்பிடுவது மட்டும் ஞாபகம் இருந்து, நாளடைவில் சாப்பிடுவதற்காக மட்டும் ஞாபகம் இருந்து, நாளடைவில் சாப்பிடுவதற்கு வாயசைப்பதையும் மறந்து விடுவோமாம். உயிருடன் இருப்பது என்பது இதுதான், உயிர் என்பது மூச்சுக்காற்றல்ல, ஞாபகம்தான். இந்த இதை படித்தோடனே எனக்கு ஞாபகம், எனக்கு நினைவில் வந்தது இதுதான். சுஜாதா அவருடைய ஸ்ரீரங்கத்து கிராமத்திலிருந்து, திண்ணையிலிருந்து அவர் எட்டி பிடித்த விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் கதையையும் நம்மிடம் கொண்டு சேர்த்த ஒருவர், நம் வீடுகளுக்கே வந்து வழங்கிய ஒருவர். இவர் வந்து இன்னும் நம்மளுடைய வாழ்விலும் மொழியிலும் கதையிலும் காதலிலும் இன்னும் கலந்தே இருக்கிறார் என்பதே இவருடைய மேன்மை. மிக்க நன்றி. அடுத்தபடியாக வாசகர் பார்வை, தொழில் முனைவோர் சமூக ஆர்வலர் திருமதி தீபிகா அருண் அவர்கள். கடைசியாக தமிழில் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி நின்று பேசுறதுன்னா ஸ்கூலில் ஏதோ ஒரு பேச்சு போட்டியில் பேசுனது தான். ஆனால் சுஜாதாவை பற்றி பேசுகிறதுக்கு வாசக சாலையிலேருந்து கூப்பிடும்போது எல்லா பயத்தையும் தாண்டி இங்கே வந்து நின்று பேசி ஆகணும்னு தோணுச்சு. சுஜாதாவோட ஒரு கோட், லாசாராவை லாசா ராமாமிருதம், அவரோட சிறுகதையை படிக்காதவங்களுக்கு சிறுகதையை பேசி பற்றி பேச லாயக்கே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து ஒரு தீவிர லாசாராவோட ஃபேன். ஆனால் இப்போ என்னால் என்ன சொல்ல முடியும்னா, சுஜாதாவை படிக்காதவங்க தமிழை படிக்கவே லாயக் கிடையாது அப்படிங்கிறத நான் இப்போ நிச்சயமாக சொல்ல முடியும். என்ன உங்களுக்கு படிக்க எது வேணால் விருப்பம் இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், சினிமாவை பற்றி இருக்கலாம், எந்த டாபிக் எடுத்தாலும் சுஜாதாவை வச்சு படிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு வெர்சடைல் ரைட்டர் வேற யாரும் கிடையாதுங்கிறது வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதை நானும் சொல்லி தான் ஆகணும். பள்ளியில் படிக்கும்போது அப்பா தான் சுஜாதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு. வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு நூலகத்தில் சுஜாதாவோட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் புக்கு வந்து என் இனிய இயந்திரா, அந்த புக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு படித்தேன். அந்த வயசில் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அந்த புக்கு தான் நான் ஃபஸ்ட்டு படித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் படிச்சுட்டே தான் இருக்கேன்.
எந்த காலேஜ்லேயா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வேலைக்கு போனப்புறம் சரி, சுஜாதா புக் இல்லாமல் வந்து வீட்டில் ஒரு ஒரு ஃபுல் ஃபீலிங்கே கிடைக்காது. எவ்ரி டைம் புக் ஃபேர் போனாலும் சரி, திரும்பி வரும்போது சுஜாதா புக் இல்லாமல் வரவே மாட்டோம். ஆனால் நான் கட்டுரைகள் அப்படிங்கிறது தான் இந்த அமர்வோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டாப்பிங் போது, கட்டுரைகள் நான் ரொம்ப லேட்டாக தான் படிக்க ஆரம்பித்தேன். அதாவது வேலைக்கு போக ஆரம்பித்து கல்யாணத்திற்கு பிறகு தான் நான் வந்து கட்டுரைகள் படிக்க ஆரம்பித்தேன். கட்டுரைகளை படிக்கும்போது எனக்கு ஒரு வேர்டு தான் வந்து மனசில் வருது. அவரோட கட்டுரைகள் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. நம்ம படித்தோன்னா அவ்வளோ நாலேஜ், அதுலேருந்து எனக்கு எந்த டாபிக்லேருந்து எவ்வளோ நாலேஜ் கிடைக்க முடியுமோ அவ்வளோ வந்து அவர் வந்து அதில் வந்து கொட்டியிருப்பார் அவர் நாலேஜை. நம்ம எடுத்துக்கிறது தான் அதுலேருந்து இது. அவரோட ஃபஸ்ட்டு பிளாக் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். நிறைய பேர் இப்போ பிளாக் எழுதிட்டு இருக்காங்க. பிளாக்னா வந்து ஒரு கதையோ கவிதையோ கட்டுரையோ எழுதி கீழே மற்றவங்க கிட்ட கமெண்ட்ஸ் வாங்கிறதுக்கான இடம் இருக்கும், அதுதான் வந்து ஒரு பிளாக். அதை வந்து அவர் அந்த தென்றல் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட ஃபஸ்ட்டு கதையாம், உள் நெருப்பு வெளி நெருப்பு, அதுதான் அதோட டாபிக் பேர். அதை வந்து அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஜாப் டைப்பிங் பண்ணி கொடுப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு போய் இந்த கதையை கொடுத்து எனக்கு 10 பிரதி வேணும் அப்படின்னு சொன்னாராம். 10 பிரதிலாம் அடிக்க முடியாதுப்பா, 3 பிரதிக்கே அது இங்கு நிற்கும், 4வது பிரதியில் எதுவும் விழாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி சார், 3 பிரதி அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் அவங்க வந்து அந்த கதையை 3 காப்பி எடுத்து கொடுத்தாங்களாம் அந்த டைப்ரைட்டரில் அடித்து. அதை எடுத்துகிட்டு வந்து அவரோட அந்த ராஜம் அப்படின்ற ஒரு கேரக்டர்கிட்ட கொடுத்து, இதுக்கு என்ன நினைக்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு பேனாவும் கொடுத்துருக்காரு. அந்த கதையை படிச்சுட்டு அவர் வந்து பின்னாடி, இந்த கதைக்கு போய் 8 அணா செலவழிச்சியா, உன்னை என்னன்னு சொல்லுறது அப்படின்னு எழுதி கொடுத்தாராம். அதான் அவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி பிளாக். அதுக்கப்புறம் நான் வந்து புக்கில் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட அந்த இப்போ யார் வேணால் சிறுகதை எழுதலாம், சிறுகதைனா எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்ற நிலைமை வந்துருச்சுங்கிறத பற்றி 2-3 கட்டுரை எழுதியிருப்பார் சுஜாதா. அதில் ஜெயராமன் சார் சொன்ன மாதிரி ஒரு 4 லைன் எழுதியிருப்பார், இப்படி ஆரம்பிக்கலாம், இப்படி ஆரம்பிக்கலாம், இப்படி ஆரம்பிக்கலாம், இப்படி தான் ஆரம்பிக்குது இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னையே கேலி பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதுக்கே என்ன எழுதியிருப்பார்னா, மேலே இருக்கிற அந்த 4 இதில் ஒன்று வந்து என்னோடது, ஒரு கணேஷ் வசந்த் கதையில் நான் எழுதினது அப்படின்னு சொல்லியிருப்பார். மற்றவங்களை எவ்வளோ கேலி பண்ணுறதுக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கும் அவருக்கு இருக்கிறது வந்து அவர் தனக்கும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அந்த எழுத்தாளுங்கிற செருக்கை தாண்டி அவர் வந்து தன்னை சுய விமர்சனம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதேமாதிரி அவரோட ஹியூமர் அதை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் அவரோட ஒரு 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 கட்டுரையில் அவர் கொடுத்த ஒரு சின்ன ஜோக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில் அவர் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது எழுதினதுன்னு நினைக்கிறேன். டெல்லி ஜூலேருந்து 2 சிங்கம் தப்பிச்சிருச்சு. 2 சிங்கமும் ஒரு 10 நாள் கழித்து மீட் பண்ணிக்கிறது. அதில் ஒரு சிங்கம் வந்து எலும்பும் தோலுமாக இருக்குது, இன்னொரு சிங்கம் நல்ல புஷ்டியாக இருக்குது. ஸோ இந்த இன்னொரு சிங்கம் வந்து எலும்பு தோலுமாக இருக்கிற சிங்கம் வந்து இன்னொரு சிங்கத்துக்கிட்ட, எப்படிப்பா உனக்கு மட்டும் சாப்பாடு கிடச்சிது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலப்பா, நான் தேடி தேடி இப்படிப்பார் இழைச்சி போயிட்டான்னு சொல்லும்போது அந்த இன்னொரு சிங்கம் சொல்லும், ரொம்ப ஈஸிப்பா, நான் செக்ரட்டேரியட் ஃபைல் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன், அப்பப்போ வர ஃபைல் எடுக்கிற ஜாயின்ட் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரிலாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்புறம் என்னப்பா ஆச்சு, ஏன் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு கேட்டோடனே, இந்த சாய் விற்கிற பையனை தெரியாமல் அடித்து சாப்பிட்டேன்ப்பா, அதில் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரோட அந்த அந்த சர்க்காசம், அந்த ஹியூமர், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை பற்றின அவரோட அந்த டிக், இது எல்லாமே வந்து அந்த ஒரு சின்ன அந்த ஜோக்கில் இருக்கும். அவர் இலக்கணம் பற்றி எழுதின கட்டுரை நான் நிச்சயமாக இங்கே மென்ஷன் பண்ணும். ஸ்கூலில் யாராவது அந்த மாதிரி இலக்கண கட்டுரையெல்லாம் வந்து புக்கில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இலக்கணம் வந்து நான் நல்லா கற்றுக்கிட்டுருப்பேன். யாப் இலக்கணம் ஏதோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் இருக்கும், ஆனால் நமக்கு ஒன்றுமே புரியாது ஸ்கூலில். இதே சுஜாதா புக்கில் படிக்கும்போது இலக்கணம்னா இவ்வளோதானா, இலக்கணங்கிறது வந்து இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் நினச்சிருந்ததை எப்படி அவரால் வந்து அதை சிம்பிளாக எழுத முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கு வந்து இலக்கணம் மேலே ஒரு புது இன்ட்ரெஸ்ட் வந்ததே சுஜாதானால் தான். இப்போ சயின்ஸ் பற்றி அவர் அறிவியல் நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு, நிறையா இங்கிலீஷ் வார்த்தைகளை வந்து தமிழில் எழுதியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதில் அவரோட ஒரு கட்டுரையில் அவர் எழுதியிருந்த விஷயத்த நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எல்லாத்தையும் வந்து தமிழில் எழுதிட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதினா அது அறிவியலுக்கு வந்து இழுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்கு, ஆனாலும் அதை வந்து அவர் வந்து நான் இது எல்லாத்தையும் சிம்பிளாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இந்த சிறுகதைகள் பற்றி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கும் போது, சிறுகதையில் வந்து அவரோட சிறுகதைகள் எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் வந்து ஒரு ரொம்ப நம்ம எதிர்பார்க்காததான் ஒன்று இருக்கும்.
அப்போ வந்து அவர் ஒரு பர்டிகுலர் கட்டுரையில் என்ன எழுதியிருப்பாருன்னா, அது வந்து ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க சிறுகதைகள் பற்றி. அதில் வந்து சிறுகதைனா எப்படி இருக்கணும், ஒரு சிறுகதையில் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், சிறுகதைனா எப்படி போகணும், அதில் அந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். அதில் கடைசி கேள்வி என்னென்னா, சிறுகதையை வந்து புரியாமலே, கதையை புரியாமல் நிறையா பேர் எழுதுகிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பசிச்ச புலி அவங்கள சாப்பிட்டோம் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த சிறுகதையை பற்றின ஒரு கேள்வி பதிலில் கூட ஒரு ஒரு ட்விஸ்ட். அதுதான் வந்து சுஜாதா. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு சுஜாதா பற்றி ஒரு ஃபுல் டே ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், சுஜாதாவோட பயங்கர ஃபேன் அப்படின்னு சொல்லணும், அவர்கிட்ட வந்து சொன்னேன், நீங்கள் வரீங்களா இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் வந்து, சுஜாதாக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வந்து ரொம்ப ப்ரைவேட், அதை நான் வந்து ஒரு கும்பல் கூட ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் சுஜாதாங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு ஒரு கைடு மாதிரி, ஒரு ஃபிலாசபர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது அதை அதை அவர் சொல்லும்போது ஓ அப்படி கூட நம்ம நம்மளால் ஒரு ஒரு எழுத்தாளரோட அசோசியேட் ஆகிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னது. இந்த மாதிரி சுஜாதா ஈவெண்ட் இருக்குது, அதுக்கு நான் பேச வரேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தார், சுஜாதாவை பற்றி பேசுகிறதே பெரும் பாகியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நான் இதை பேசி முடிக்கும்போது அந்த பாகியத்தை நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு வாசக சாலைக்கு நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சுஜாதாவின் அறிவியல் எழுத்துக்களை பற்றி வாசகர் பார்வையில் பேச வருகிறார் ஜெயநந்தன் கருணாநிதி. வணக்கம், என் பேர் ஜெயநந்தன் கருணாநிதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாசக சாலைக்கு நன்றி இந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு. ஸோ கார்த்திகேயன் அவங்க வந்து ஒரு வாசகராக நீங்கள் சுஜாதா அவர்களோட அறிவியல் எழுத்துக்கள் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னபொழுது முதல்ல ஞாபகம் வந்தது தலைமைச் செயலகம் தான். ஏன்னா அறிவியல் எழுத்துக்கள் பற்றி பேசும்பொழுது தலைமைச் செயலகம் ஒரு முக்கியமான ஒரு நூலாக பட்டது. ஏன்னா மூளை ஹார்மோன்ஸ் அது சம்மந்தமாக ஒரு தெளிவான அறிவியல் நூல் தமிழில் எழுதப்படாத அந்த ஒரு கேப் இருக்குது இப்போதுமே. ஏன்னா ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக் நியூரோ சயின்ஸு. ஸோ அதை பற்றி தமிழில் ஒரு எளிய வாசகரும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு துணியில் வந்து நூல்கள் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அந்த கேப்பை வந்து ஓரளவுக்கு ஃபில்அப் பண்ணுறது வந்து தலைமைச் செயலகம் தான். அண்ட் இன்சிடென்ட்லி தலைமைச் செயலகத்தை வந்து நான் முதல்ல படிக்கலை. முதல்ல வந்து நான் விஎஸ் ராமச்சந்திரனோட டெல் டேல் பிரெயின் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நூல் தான் நான் படித்தேன். ஆனால் அவர் வந்து ஒரு நியூரோ சயின்ஸ் நியூரோ சயின்டிஸ்ட், இஸ் அ காக்னிட்டிவ் நியூரோ சயின்டிஸ்ட் அண்ட் இஸ் ஒர்க் ஃபார் லைக் நியர்லி குவார்டர் செஞ்சுரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர். ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு பாமரனுக்கும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒரு லேமன், அவருக்கு புரிகிற மாதிரி வந்து அந்த டெல் டேல் பிரெயினில் வந்து நியூரோ சயின்ஸை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தலைமைச் செயலகத்தை படித்தேன் நான். அப்போ தான் வந்து தெரிஞ்சது ஹவு கிரேட் சயின்டிஃபிக் கம்யூனிகேட்டர் சுஜாதா இஸ். ஏன்னா சுஜாதா வந்து ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் கிடையாது, அவர் வந்து ஒரு பொறியாளர். பொறியாளர்னு சொன்னால் கூட ஹீஸ் நாட் அ பயோமெடிக்கல் இன்ஜினியர், ஹி வாஸ் அ மோர் ஆஃப் அ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ எப்படி வந்து ஒரு மனிதனால் தனக்கு சம்மந்தமே இல்லாத டொமைனில் வந்து எல்லா விஷயத்தையும் கிரகிச்சிக்கிட்டு ஒரு சாதாரண வாசகனுக்கும் புரிகிற மாதிரி, ஏன்னா இந்த தலைமைச் செயலகம் ஐ திங்க் இட் வாஸ் அ தொடர், ஒரு ஒரு மேகசீனில் வெளிவந்த தொடர், அதோட ஒரு கம்பைலேஷன் தான் தலைமைச் செயலகம். ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மேகசீன் படிக்கக்கூடிய ஒரு லேமன் அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழியில் வந்து எப்படி இதை வந்து சாத்தியமாச்சுங்கிறது எனக்கு இன்னுமே விளங்கலை. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இந்த நூலை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணாமல் என்னோட நான் வந்து ஒரு ரிலேட்டிவாக பார்க்கும்பொழுது சுஜாதா அவர் நம்மளோட மிகப்பெரிய ஒரு வாசகர். ஏன்னா அவர் படிக்காத டொமைனில் இருக்கிற புத்தகங்களே கிடையாது. ஸோ அவ்வளோ பரந்துபட்ட ஒரு ஒரு பிப்ளியோகிராஃபி இந்த சென்ஸ், லைக் அவ்வளோ நூல்கள் படிச்சிருக்காரு. அண்ட் அவர் படித்த எல்லா நூல்களோட ஒரு சாராம்சத்தை வந்து கணையாழியின் இறுதி கடைசி பக்கங்கள் கடைசி பக்கங்களில் வந்து அதோடய சாராம்சத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்கார். அண்ட் நாட் ஜஸ்ட் புக்ஸ், அவர் வந்து அவர் பார்த்த படங்கள், அப்புறமா வந்து ஒரு சோஷியல் அப்சர்வேட்டர் ஐ மீன் ஒரு அப்சர்வராக வந்து அந்த அந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி ஒரு கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்டே வந்திருக்காரு அலாங் வித் த புக்ஸ் ஹி ரெட். ஸோ அறிவியல் எழுத்துக்கள், ஹவு டு ரைட் ஒரு சயின்டிஃபிக் ஆர்டிக்கல் ஆர் ஒரு பாப்புலர் சயின்ஸ் ஆர்டிக்கல், அதை பற்றி சுஜாதா என்ன நினச்சிருப்பாரு,
ஏன்னா பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு, பல அறிவியல் கட்டுரைகளை வந்து சுஜாதா அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அவர் மனசுக்குள்ள வந்து என்ன மாதிரியான மதிப்பீடுகள் வச்சிருக்காரு, ஒரு தமிழ் அறிவியல் கட்டுரைனா என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் மதிப்பீடுகள் வச்சிருப்பாரு. ஸோ அந்த மதிப்பீடுகள் வந்து அவரோட பத்தியின் வழியா வெளிப்பட்டிருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா சில பத்திகளை வந்து நான் படிச்சு காமிக்கலாம் அவர் அவரோட மதிப்பீடுகள் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ முதல் பத்தி இதுதான். உரைநடையை எளிதாக எழுதுவதற்கு ஒரு கழகம் ஆரம்பித்தால் அதற்கு நான் ஆயுள் சந்தா அனுப்புவேன். தற்பொழுது தமிழில் கொஞ்சம் தீவிரமாக சிந்திப்பவர்கள் மிக சிக்கலாக எழுதுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு திரும்ப திரும்ப படித்து படம் வரைந்து பாகங்கள் குறிக்க வேண்டியிருக்கிறது. என்னை சராசரிக்கும் சற்று மேற்பட்ட வாசகராக கொள்ளலாம். எனக்கு புரியவில்லை என்றால், புரிவது கஷ்டமாக இருக்கிறது என்றால் அது யார் தவறு? உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இலக்கியத்தில் நேற்று இல்லாதிருந்தது இன்று இக்கணம் புதிதாக நிகழ்ந்து சாத்தியமாகி உள்ள ஒரு பரிமாண விஸ்தாரம் புகைப்படக்கலை அல்லது தியேட்டரை சார்ந்துள்ள எல்லைகளிலிருந்து பீத்து எடுக்கப்பட்டதினாலும் விஸ்தாரம் சாத்தியமாகிவிட்ட இக்கணம் இதிலிருந்து இது இலக்கியத்தை சார்ந்த எல்லையாகி விடுகிறது. இது பல சிறு பத்திரிகைகளில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு துணி. இந்த துணியை வந்து அவர் எழுதிட்டு, இந்த வாக்கியம் ஒரு தீவிரமான பத்திரிகையில் சமீபத்தில் வெளியானது. அதை எழுதியவர் மிக தீவிரமான ஒன்றை சொல்ல முற்பட்டிருக்கிறார். ஆனால் விஷயம் பஞ்சுபடிந்த வாக்கிய சிக்கலில் தன்னைத்தானே சுருட்டி கொண்டிருக்கிறது. நத்தை போல தொட்டால் உள்ளே போய்விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் எழுதியிருக்கார். அப்புறம் சொல்றாரு, கம்யூனிகேஷன் என்று ஒன்று இருப்பதை தற்பொழுது பலர் மறந்து விடுகிறார்கள். இது இங்கிலீஷ் இலக்கியத்திலிருந்து நேராக இறக்குமதியாகிவிட்ட ஒரு பாவம். சாமுவல் பெக்கெட் கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது புரியவில்லை, படித்தால் முதுகு வலிக்கிறது என்று சொன்னால் அடிப்பார்கள். ஏனால் பெக்கெட் நோபல் பரிசு பெற்றவர். அதுபோல் ஃபாக்னரும் மிக கஷ்டமான எழுத்தாளர். நாவல் அல்லது சிறுகதைகளில் ஓரளவுக்கு இந்த கன்வல்யூட்டட் ரைட்டிங், இடியாப்ப சிக்கல் போன்ற அந்த துணி இருக்கலையா, அந்த ஸ்டைல், அதை அனுமதிக்கலாம். ஏனால் நாவல் என்பது எழுதுபவரின் தனித்தன்மை, மன விகாரங்களை பிரதிபலிப்பவை. ஆனால் கட்டுரைகளில் சொல்ல வந்த விஷயம் படிப்பவரை அடைய வேண்டும், அடைய வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன், நீ புரிந்து கொண்டால் புரிந்து கொள், இல்லாவிட்டால் சுரிந்து கொண்டு போ என்ற மனப்பான்மை நல்லதல்ல அப்படின்னு எழுதியிருக்கார். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இதை எழுதுகிற டைம் வந்து 1972. இது இப்போவுமே வந்து பொருந்துற மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே ஒரு கவலைக்கிடமானது. 45 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே பல அறிவியல் கட்டுரைகளாக இருக்கட்டும், இல்லை சமூகவியல் சார்ந்த கட்டுரைகளாக இருக்கட்டும், இதே துணியில் தான் எழுதப்படுது இன்னுமுமே. ஸோ அப்போ இவங்க யாருக்காக எழுதுறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னுமே தொக்கி தான் நிற்கிது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்னொரு ஒரே ஒரு ஆனக்டோட்டு, இது வந்து மார்ச் 1976 வந்து எழுதியிருக்காரு. 70 வயதான டாக்டர் காப்ரேக்கர் இந்தியாவில் தேவாலியில் இருக்கிறார். கணிதத்தில் நம்பர் தியரியில் சில வசீகரமான விஷயங்களை பற்றி உடைந்த இங்கிலீஷில் சிறிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்தியாவிற்கு வெளியே இவர் 1942 கண்டுபிடித்த காப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் பிரபலமானது. நம் விஞ்ஞானிகளை பற்றி தெரிந்து கொள்ள அமெரிக்க பத்திரிகை சயின்டிஃபிக் அமெரிக்கன் தேவையாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தார். இதில் ஏன் சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா, 1976 காப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் பற்றி எழுதியிருக்காரு. அந்த காப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்ல இருக்கிற ஒரு நம்பர் தான் 6174. லைக் இப்போ வந்து சுஜாதாவோட தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறதுக்கு ஒரு நிகராக சொல்கிறவங்க வந்து சுதாகர் கஸ்தூரி, அவங்களோட நாவல் வந்து 6174. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஆகிடுச்சு. அண்ட் சுதாகர் கஸ்தூரி அவங்களோட நாவலையும் படிச்சிருந்தேன் நான். ஒரு வகையில் சயின்டிஃபிக் ஃபிக்ஷனோ ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனோ சேர்ற ஒரு புள்ளி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. எப்படி வந்து ஒரு மனுஷனால் இவ்வளோ பரந்துபட்ட விஷயங்களை வந்து கிரகிச்சுக்கிட்டு அவங்களோட வாசகர்களுக்கு சொல்லணும், அந்த முனைப்பு வந்து அவர் எப்படி தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே புரியல. இன்னொரு பத்தியில் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்கை பற்றி எழுதியிருக்கார். பழைய புராதான பொருட்கள் அதோட வயதை வந்து அறியறதுக்கு நம்ம ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம பொதுவாக என்னென்ன இப்போ, சரி இப்போ என்கிட்ட வந்து யாராச்சும் ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எழுதுங்க, ஒரு கட்டுரை எழுதுங்கன்னு கேட்டால் நான் வந்து அதை பற்றி மாத்திரம் தான் எழுதுவேன். ஆனால் ஹி வாஸ் அ ட்ரூ இன்டெலெக்சுவல். ஒரு ரேடியோ ஒரு புராதானம் அப்படின்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு, ஸோ சயின்ஸ் இருக்குது, வரலாறு இருக்குது, மொழியியல் இருக்குது, அப்புறமா வந்து ஆந்த்ரோபாலஜி, ஸோ எல்லாத்தையுமே கலந்து வந்து ஒரே கட்டுரையில் வந்து அவர் சொல்ல முனைகிறார். அந்த ட்ரூ இன்டெலெக்சுவல், த சைன் ஆஃப் ட்ரூ இன்டெலெக்சுவல். ஏன்னா இப்போ தான் வந்து சயின்ஸுங்கிறது, இட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி
அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இப்போதான் நம்மளே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக சில கான்ஸ்ட்ரக்ட்ஸ் வச்சுருக்கோம். பட் அ ட்ரூ ஃபிலாசபர், அ ட்ரூ இன்டெலெக்சுவல் வந்து ஹி ஒன்ட் சீ த வேர்ல்ட் ஆஸ் அ ஃபிசிசிஸ்ட் ஆர் அ பயாலஜிஸ்ட், ஹி சீஸ் த வேர்ல்ட் ஆஸ் இட் இஸ். அப்போ வந்து எல்லாத்தோட ஞானமும் இருந்தால் தான் வந்து அந்த உண்மைக்கு கொஞ்சம் கிட்ட போக முடியும். அந்த கட்டுரையை படிக்கும் போது ஒரு சிறு சின்ன கட்டுரை தான், ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றின ஒரு கட்டுரை. ஆனால் அங்கே வந்து அவர் மொஹஞ்சதாரோ பற்றி பேசுகிறாரு. அங்கே வந்து திராவிட மொழிகளுக்கும் அங்கே பாகிஸ்தானில் இருக்கிற சில மொழிகளுக்கும் இருக்கிற அந்த சிமிலாரிட்டிஸ் பற்றி பேசுகிறாரு. அப்புறமா வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நம்ம ஊரில் தான் நம்ம வந்து எழுத்துருவில் எழுத்துக்கள் எழுதுறோம், அங்கே வந்து பிக்சர்ஸ் மாதிரியான பிக்டோகிராஃப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1978 வந்து அப்போ இருந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் அதை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர்ஸ் வச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரே புள்ளியில் கொண்டு வர, ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற அந்த கட்டுரையில் அதை படிக்கும்போது லைக் ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள். ஸோ இந்த மாதிரியான கட்டுரைகள் வந்து இப்போ எழுதப்படுகின்றதா, புரிகிற மாதிரி எழுதப்படுகின்றதா, அந்த கேள்வியை வந்து இன்னுமே இருக்குது. அண்ட் நிறைய நேரத்தில் வந்து நம்மளை வாரியும் விடுறார். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து தொன்மை அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோடனே தமிழர்கள் வந்து லெமூரியா அப்படிங்கிற அந்த புள்ளியை பிடிச்சிருவோம், லெமூரியா கண்டம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். பல பல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் லெமூரியாவை பற்றி அப்படின்னு நிறைய நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்ஸ் ஃபேஸ்புக் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அவரும் வந்து லெமூரியாவை பற்றி பிடிச்சிக்கிட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. பொதுவாக நம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞான முறைப்படி காலத்தை அறுதியிடுவதில் தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து 78 சொல்லியிருக்காரு. 2017 அதே தான் உண்மையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஜீலில் வந்து வி சே இட்ஸ் 10,000 years old 15,000 years old வித்தவுட் ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் வந்து நம்ம வார்த்தைகளை விட்டுடுறோம். விஞ்ஞான முறைப்படி நம்ம பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் அப்பயும் சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போவுமே அது வந்து ப்ரூவ் ஆகுறது வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். அண்ட் விஞ்ஞானம்ங்கிறது வந்து தாய்மொழியில் சொல்லித்தந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றாமையும் வந்து அவர் அப்பப்போ வெளியிடுறார் கணையாழியின் அந்த கடைசி பக்கங்களில். அப்போ தான் வந்து ஒரு பத்தியில் சொல்கிறாரு, ஜப்பானியர்கள் நவீன எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட தெரியாமல் ஜப்பானிய மொழியிலேயே கற்றுக்கொள்ள புத்தகங்கள் அவர்களிடம் இருக்கிறது. நாம் மாற மாட்டோம். மொழியை கண்ணி தாய் என்று கொஞ்சிக்கிற பிஸ்னஸை விட்டொழித்தால்தான் நமக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு அந்த ரொமான்டிசைஷன் ஐ மீன் எல்லாத்தையும் நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணி ரொமான்டிசைஸ் பண்ணியே வந்து நம்ம பல விஷயங்களை கைவிட்டுடுறோம். அதையும் வந்து அது 1980 ஒரு பத்தியில் வந்து அவர் வெளியிடுறார். இந்த குறிப்பிட்ட புத்தகம் கணையாழியின் கடைசி பக்கங்கள் வந்து ஒரு முக்கியமான புத்தகமாக தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரியான டைம் கேப்சியூல் மாதிரி. ஏன்னா 1972 1990s தாண்டியுமே வந்து அவர் அந்த பக்கங்களில் வந்து அப்போ இருந்த அந்த சமூக பொருளாதார மாற்றங்களை வந்து அவர் பதிவு செஞ்சுட்டே தான் இருக்கார். அதை படிக்கும்போது நம்மளையும் வந்து அங்கே அந்த டைத்துக்கு கடத்திட்டு போயிடுறார். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், பல அறிவியல் உண்மைகளையும் வந்து அவர் சொல்ல முற்படுறார் பல இடங்களில். அறிவியல் உண்மைகள் மட்டும் இல்லை, சமூக அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கூட. இந்த பத்தியோட வந்து நான் என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். ஏன்னா சுஜாதாவுக்கு வந்து வி நோ ஹிம் த்ரூ ஹிஸ் அறிவியல் கட்டுரைகள். அப்போ வந்து தினமணியில் சுஜாதா பல ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அதை பற்றின ஒரு பத்தி இது, தினமணியில் தொடர்ந்து 15 ஒரு முறை அறிவியல் கட்டுரைகள் எழுதி வந்தேன். சமீபத்தில் அதை சட்டென்று நிறுத்திவிட்டேன். பல காரணங்களில் முக்கியமான காரணம் அது ஒரு அளவுக்கு மேல் ரெப்படிஷனாக ஆகிவிடுகின்றது அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. குவாண்டம் ஃபிசிக்ஸ் சூப்பர் கண்டக்டிவிட்டி என்று எத்தனை நாள் தான் சொல்லி கொண்டிருக்க முடியும்? அறிவியல் அளவில் அது சாகரம்தான். அதை எளிமையாக சொல்வதற்கு ஒரு சில விஷயங்கள் தான் தோதுபடுகிறது. காஸ்மாலஜி பற்றி பல ரீல்கள் விடலாம், ஆனால் கம்ப்யூட்டரில் இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி இந்த மாதிரி எளிய முறையில் எழுதவே முடியாது. அப்படி எழுதினால் எளிமைப்படுத்தும் முயற்சியில் உண்மை அறிவியல் மழுங்கப்பட்டுவிடும் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஒரு அளவுக்கு மேலே வந்து ஒரு விஷயத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இட் டசன்ட் டூ ஜஸ்டிஸ் டு த சயின்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வந்து வார்த்தையை வச்சு அந்த பத்தியை முடிக்கிறார். ஒரு வாசகனுக்குள்ள ஒரு எழுத்தாளர் எப்பயும் இருப்பான் அப்படிங்கிறதும் நிஜம்தான். ஸோ ஒரு வாசகனாக ஒரு எழுத்தாளராக வந்து நம்ம இந்த வார்த்தையை இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிவியலை எளிமைப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு விஷயம், அதே நேரத்தில் ஒரு அளவுக்கு மேலே நம்ம எளிமைப்படுத்த முயற்சி செய்தால் அதோட அந்த உண்மை வந்து செதறி போயிடும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சுஜாதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாசகர் பார்வை.
நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக விவரிக்க வருகிறார் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரும் தீவிர வாசகருமான திரு நரசிம்மன் அவர்கள். வாசகர் சிலைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நல்ல அறிமுகப்படுத்திக்க நன்றி. நான் ஒரு வாசகன் மட்டுமே, ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு வாசகன், ஒரு ரசிகன் என்ன வச்சுக்கலாம். நாடகங்களும் சுஜாதாவும், சுஜாதா ஒரு பன்னு ஆளுமைன்னு வச்சுட்டு ஒரு நாடக ஆசிரியர்ன்ற முறையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன், தமிழ் நாடகத்துக்கு அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தலைப்பில் இந்த கடை ரெண்டு பேரும் பேசினாங்க. திரு சோழன், எனக்கு ரொம்ப உங்களுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பாராட்டுறேன். இன்ஃபேக்ட் சுஜாதா இருந்தால் அதை நிஜமாக பாராட்டி இருப்பார். ஏன்னா நான் சுஜாதாவை படித்த விட்டோம். நான் பிஃபோர் தட் என்னை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன், நான் பெங்களூர்காரன். பெங்களூரில் சுஜாதா எப்போ ரொம்ப ஆக்டிவாக இருந்தாரோ அந்த 70களிலும் 80களிலும் நானும் பெங்களூரில் அவர் கூடவே வளர்ந்தேன். அவர் கூட என்ன, அவரோட பார்த்தது கிடையாது, பழகினது கிடையாது, ஆனால் அவருடைய எழுத்துக்கள் என்னை வளர்த்தன. அவருடைய கதைகள், அவருடைய நாடகங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கட்டுரைகள், அவருடைய எழுதின ஒரு ஒரு ஸ்டோரியிலையும் ஒரு ஒரு டைலாக் எனக்கு தெரியும், மனப்பாடமாக தெரியும். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் அபவுட் டு சே, என் பேர் ஜவஹர் விட்டல், அது எங்கள் அப்பா வச்ச பேர். இப்போ ஜவஹரும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. எங்கள் அப்பா வந்து அவர் சொந்த முயற்சியிலேயே அத்தனையும் தொலைச்சிட்டார். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு பாடம் என்னென்னா, நல்ல பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அதை பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் முதல் கதை, முதல் அவருடைய முதல் கதையில் முதல் பேராகிராஃப் ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு ஒரு கதையிலையும் அதனுடைய காமெடி, அவன் சொல்ல வசந்த் பாஸ் கிட்ட, பாஸ் சுவர் இல்லைன்னா ஒன்று கிடைக்க முடியாது பாஸ், இதே போல் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எங்களுக்குள்ளே உள்ளே போய் சுஜாதாவை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடிட்டு இருந்த வயசு எங்களுக்கெல்லாம். ஐ வாஸ் ஆல்சோ ஒரு யங் மேன் தட் டைம். அப்படிப்பட்ட சுஜாதா நிறைய வளர்ந்த பிறகு, நிறைய இவ்வளோ சாதித்த பிறகு, ஒரு எழுத்தாளர், ஒரு முக்கியமாக அறிவியலை தமிழுக்கு கொண்டு வந்தவர், நாடகங்கள் கவிதைகளில் திளைத்தவர், அப்படியெல்லாம் பார்க்கும்போது எப்படி அவருக்கு ஒரு சரியான ரெகக்னேஷன் நம்ம இன்னும் கொடுக்கல அப்படின்னு ஒரு உறுத்தல் எனக்கு கூட இருக்குது. நிச்சயமாக ஒரு சாகித்ய அகாடமி அவருக்கு கொடுத்துருக்கலாம், அவருடைய சாதனைகளுக்காக கொடுத்துருக்கலாம். ஆனால் நாடகங்களை பற்றி பேசும்போது ஓரளவுக்கு எனக்கும் ஒரு சின்ன உறுத்தல் இருக்கிறது. சுஜாதாவால் சாதிக்க முடியாத ஒன்றுமில்லை, பண்ணியிருக்கலாம். ஒரு காமெடி தோரணமாக, ஒரு துணுக்கு தோரணமாக செய்யாமல் நாடகங்களை ஒரு அறிவுபூர்வமாக நிச்சயமாக அவர் அணுகியிருக்கிறார். உதாரணம் கடவுள் வந்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் வந்தவன், ஒரு ஒரு சின்ன ஒரு ஐயர் வந்து ஹோட்டல் வச்சுருக்காரு, அவரும் ஒரு மனைவி மட்டும், ஒருத்தர் திருட வரான், அவனுக்கு பணம் வேணும். வரும்போது கடையை மூட போகிறாங்க, சாப்பாடு பசிக்குது. அவர் அந்த ஹோட்டல் வச்சுருக்க ரொம்ப நல்லவர், ரொம்ப அப்பாவி. ஐயோ நீ சாப்பிடலையா, வாவா சாப்பிட போடுற அப்படின்னு பார்க்குற, சாப்பாடு இல்லை, கொஞ்சம் பொறு, உனக்காக உப்புமா பண்ணி போகிறேன்னு ரவா வாங்கிட்டு வந்து உப்புமா பண்ணி போட்டு ஒரு இன்னும் ஒரு பரிவோடு அவனை ட்ரீட் பண்ணுறாரு. இப்போது ஒரு ஒரு பெரிய ஒரு முரண், இதுதான் சுஜாதாவுடைய விசேஷம், வாழ்க்கையினுடைய அபத்தம்னு சொல்கிறார் அடிக்கடி. அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு சோறு போட்டிருக்காரு, ஆனால் எனக்கு இப்போ என்ன வேணும், பணம் வேணும். நான் ஒன்று உங்கள்கிட்ட திருடினா தான் நான் பழைக்க முடியும். நீ போட்ட நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நான் உங்கள்கிட்ட திருட போகிறேன். ஒரு டைலமா ஃபார் த தீஃப். இதே போல் ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் சுஜாதாவால் மட்டும்தான் முடியும். ரொம்ப அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சுஜாதா இன்னும் கொஞ்சம் உள்ளே இறங்கி இன்னும் கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் எடுத்து, குடும்ப சிக்கல்களை தாண்டி, கொஞ்சம் முன் முரண்கள் நிறைய உள்ள வாழ்க்கையில் எடுத்திருந்தால், ஒருவேளை சுஜாதாவுக்கும் இன்னும் அற்புதமான படைப்புகள் கிடைத்திருக்கும், தமிழ் நாடக உலகமும் முன்னுக்கு வந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. பெங்களூர் சொன்னதுனால என்னுடைய ஒன்று ரெண்டு அனுபவங்கள் வித் சுஜாதா. நீங்கள்லாம் கதை படிக்கும்போது சுஜாதாவுடைய எழுத்தை படிப்பீங்க, அவருடைய நடையை படிப்பீங்க, அவருடைய அவருடைய இன்னும் விளக்கங்களை படிப்பீங்க, அனுபவிப்பீங்க. நான் வந்து படிக்கும்போது எனக்கு அந்த இடம் ஞாபகம் வரும், அந்த மண் ஞாபகம் வரும், அந்த மொழி ஞாபகம் வரும். சுஜாதா அந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வத்தோடு, எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தெளிவாக கர்நாடகம், நாடகம், திரைப்படம் அதை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. எஸ்பெஷலி கிரீஷ் கசரவள்ளி, புட்டன கங்கள் அவளை பற்றி ரொம்ப ஆர்வமாக எழுதியிருக்காரு. அதே சுஜாதா மறுபடியும் அந்த கேள்வி எனக்கு வருது, தமிழ் திரைப்பட உலகத்துக்கு வந்த பிறகு ஏன் ஒரு புட்டன கணங்களையோ ஒரு கிரீக் காஸ்திரவள்ளியோ போல ஒரு நல்ல படத்தை இங்கே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் தெரியல. இதுவும் ஒரு வருத்தம், ஒரு ஆதங்கம். ஆனால் நிச்சயமாக சுஜாதாவால் அது முடிந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால்
சுஜாதா என்பதே ஒரு டபுள் பர்சனாலிட்டி அப்படின்னு நான் பார்க்குறேன். அவருக்கு நம்முடைய நெறிகள், நம்முடைய விழுமியங்கள், நம்முடைய வேல்யூ சிஸ்டம் அதெல்லாம் இருக்குது, ஒரு இதம் ஒரு ஆங்கிள். இன்னொன்று, வாட் இஸ் ரியாலிட்டி, யதார்த்தம் என்ன? யதார்த்தத்துக்கும் இந்த நெறிமுறைகளுக்கும் ஒரு முரண் வரும்போது இவைகளை ஒதுக்கிவிட்டு யதார்த்தத்தை எப்போதுமே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அப்படி இருப்பவர் ஏன் நம் தமிழ் நாடகத்துக்கு திரைப்படத்துக்கு எந்த விதமான பெரிய உதவியும் செய்யவில்லை என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இது தவிர மறுபடியும் நான் சொன்ன முதல் சொன்ன அதே விஷயம், இத்தனை சாதித்த சுஜாதாவுக்கு நாம் என்ன செய்தோம்? அவருடைய எழுத்துக்களை மதித்து அவருக்கு ஒரு விருது கொடுக்க கூட முடியாத தமிழ்நாடு, தமிழ் இலக்கியத்தில் ஒரு தடம் பதித்து விட்டு நிச்சயமாக அவருடைய ஆளுமை இன்னும் பல வருடங்களுக்கு இருக்கும். அந்த சிறுகதைகள், முக்கியமாக சொல்ல போனால் சிறுகதைகள், நாவல்கள் அதிகமில்லை, சிறுகதைகளை பெரிய முத்திரை பதித்திருக்கிறார். கட்டுரைகள், அறிவியல் கட்டுரைகள், அதற்காக அவரை நாம் பாராட்டியிருக்க வேண்டும். பண்ணவில்லை, அது நம்முடைய தவறு என்று நினைக்கிறேன். கடைசியாக அவருடைய மரணம் முடிந்த பிறகு, அவர் இறந்த பிறகு ஒரு கட்டுரை படித்தேன், காலச்சோடு நினைக்கிறேன். அதில் ஒரு அழகான விஷயம் சொல்லியிருந்தார்கள், சுஜாதா ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பாப்புலர், ஒரு ரெகக்னைஸ்ட் ரைட்டர் என்ற முறையில் மிகவும் நம் அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் சுஜாதாவை தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது. அந்த பாப்புலரிட்டிக்காக, அந்த ஜனரஞ்சக நேற்றத்திற்காக அவர் கொடுத்த விலைதான் இந்த விருது, இந்த சீரியஸ் ரைட்டிங் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஓரளவுக்கு எனக்கும் அதனுடன் உடன்பாடு உண்டு. இன்னும் கொஞ்சம் முனைந்திருந்தால் விருது இல்லை, நிறைய இன்னும் சாதித்திருக்க முடியும் அவரால், அது ஏனோ அவர் சாதிக்காமல் சென்று விட்டார் என்ற ஒரு குறை உள்ளுரை இருக்கிறது. நாம் நம்முடைய நமக்கு கிடைக்கும் ஒரு பாடம் என்ன என்றால், வருங்காலத்தில் இதே போன்ற எழுத்தாளர்கள், இதே போன்ற படைப்பாளிகளுக்கு சரியான ஒரு அங்கீகாரத்தை நேரத்தில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.